சோ நியூ டே நியூ சப்ஜெக்ட் பிஃபோர் வீ கோ இன்ட்டு த சப்ஜெக்ட் பயங்கர புகையா இருக்கே பீட்டிங் டிஃபிகல்டி வந்தா சொல்லுங்க சப்ஜெக்ட்னால வந்தாலும் சொல்லுங்க இதனால வந்தாலும் சொல்லுங்க ஓகே சோ பிஃபோர் வி கோ இன் டு சப்ஜெக்ட் வில் ஹாவ் சம் இன்ட்ரட்ஷன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் ஸோ இதுதானே இப்போதைக்கு இருக்க சினாரியோ மூணு எக்ஸாம்ஸ் இன் பிக்சர் குரூப் ஃபோர் குரூப் ஒன் அண்ட் குரூப் டூ டான் ஸோ இது மூணுமே வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்ரோச்சிங் எக்ஸாம்ஸ் குரூப் ஃபோர் குரூப் ஒன் அண்ட் குரூப் டூ இதுல எந்த எக்ஸாம்க்கு நிறைய டைம் இருக்குன்னா வி ஹாவ் டைம் ஃபார் குரூப் டூ அலோன் ஸோ குரூப் டூ மட்டும் லீஸராக படிக்கலாம் ரொம்ப ரிலாக்ஸ்டாக படிக்கலாம் டைம் இருக்கு போதுமான அளவு டைம் இருக்கு குரூப் ஃபோர் தான் ஃபர்ஸ்ட் அப்ரோச்சிங் ஸோ குரூப் ஃபோர் ஃபர்ஸ்ட் அப்ரோச்சிங் அப்படின்னா அதில் தமிழ் ப்ளஸ்

அப்ரோச் பண்ணுறதுனால வி ஃபினிஷிங் சப்ஜெக்ட்ஸ் ஆஸ் பர் குரூப் ஃபோர் ஆஸ் பர் குரூப் ஃபோர்னா ப்ரையார்டைஸ் பண்ணுறோம் குரூப் ஃபோருக்காக படிக்கிறது வந்து வித் குரூப் ஒன் கான்டெக்ஸ்டில் தான் ஏன்னா இன்னொரு தடவை குரூப் ஒனுக்காக நம்ம மறுபடியும் எடுக்க முடியாது இல்லை இப்போ கொஞ்சமாக சொல்லி கொடுத்து அப்புறம் நிறைய சொல்லி அதெல்லாம் பண்ண முடியாது ஸோ குரூப் ஒன் லெவல்ல தான் எல்லா கிளாஸஸுமே இருக்கும் ஆனால் சப்ஜெக்ட்ஸை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறோம் ஓகே இதுல என்ன அட்வான்டேஜ்னா பின்னாடியே குரூப் ஒன் வருது யூ வில் ஹார்ட்லி ஹவ் ஒன் மந்த் டைம் அதுக்கப்புறம் ஸோ இப்போ முடித்தா அதுக்கப்புறம் நம்ம ரிவிஷன் பிளான் பண்ணிக்கலாம் முடித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு முடிக்காத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த முடிக்காத சப்ஜெக்ட்ஸ் போகும் ஓகே இது இவ்வளோ இன்ட்ரடக்ஷன் எதுக்கு அப்படின்னா காலையில் ஹிஸ்ட்ரி கிளாஸ் மத்தியானம் ஜியாகிரபி கிளாஸ்ன்னு போட்டு ஒரு ஸ்கெட்யூல் வந்துருக்குல ஓகே ரெண்டு நேரம் அடி வாங்குற மாதிரி ஒரு ஃபீல் வரும் பட் அது வந்து அதுக்காக தான் வேறு வழி இல்லை ஓகே ஸோ குரூப் ஃபோர் ஒன் எழுதுகிறவங்களுக்கு இல்வி ஹைலி யூஸ்ஃபுல் மே மே தேர்ட்டி ஃபர்ஸ்ட் ஒரு ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்குள்ள ரெண்டுமே முடிச்சுடுவோம் ஓகே ஒரு பத்து பதிமூணு நாள் நாள் பேக் பேக் இருக்கும் ஸோ ஸோ மேக்ஸிமம் பதினஞ்சு போட்டால் கூட ஃபிஃப்டீன்த் சாரி ஜூன் ஃபிஃப்த்துக்குள்ள வி வில் ஃபினிஷ் ஆஃப் குரூப் ஒன் குரூப் ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சப்ஜெக்ட் முடிஞ்சிரும் குரூப் ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஜியாகிரபி தவிர எல்லாமே முடிஞ்சிருச்சு ஓகே அக்கார்டிங்லி அவங்க சேர்ந்ததுனால எல்லாமே முடிஞ்சிருச்சு நேற்று சேர்ந்தவங்களுக்கு முடிஞ்சிருக்காரு தான் முடிஞ்சிருக்காரு அதனால இந்த ரெண்டும் ஜூன் முன்னாடி பண்ணிருக்கும் ஹிஸ்ட்ரியன் கல்ச்சர் ஜியாகிரபி முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி ஜாயின் பண்ண வரைக்கும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே எல்லா சப்ஜெக்டும் முடிஞ்சிருக்கும் ஓகே ஸோ இப்போ இந்த பேச்சஸ்ல என்ன கன்ஃபியூஷன் எல்லா எக்ஸாமுமே ஒட்டுக்கா வந்ததுனால விவ் கிளப்டு ஆல் த தஸ் இல்லைனா இட் வாஸ் மச் கிளியர் மார்னிங் பேட்ச் ஆஃப்டர்நூன் பேட்ச் ஈவினிங் பேட்ச் வீக் எண்ட் இருந்துச்சு இப்போ அந்த பஞ்சாயத்துலாம் பண்றக்கு டைம் இல்லை ஏதோ ஒன்று படிச்சு ஏதோ ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணி தான் ஆனங்கறதுனால எல்லா பேச்சுமே கிளப் பண்ணிருக்கோம் அதனால தான் நான் ஜாயினிங் டேட் வச்சு பேசுற மாதிரி இருக்கு இல்லைன்னா மார்னிங் பேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப்டர்நூன் பேஸ் வி கிளப் திஸ் ஆல்மோஸ்ட் குரூப் ஃபோர் நோட்டிபிகேஷன் வந்தோன்னே கிளப் பண்ணிட்டோம் ஓகே ஸோ ஆஃப்டர்நூன் பேக் ஸ்டூடெண்ட்ஸும் மார்னிங் கிளாஸ் அட்டன் பண்றாங்க மார்னிங் பேட் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டைம்ல கிளாஸ் அட்டெண்ட் பண்றாங்க ஸோ இதுதான் சினாரியோ இப்போ குரூப் ஒன்னுக்கு வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சுற மாதிரி இருக்கும் பாலிட்டி முடிஞ்சிருக்கும் ஐ மீன் ஒன் மன்த்கு முன்னாடி ஜாயின் பண்ணவங்களுக்கு ஐ என்ன முடிஞ்சிருக்கும் எக்கனாமிக்ஸ் முடிஞ்சிடுச்சு பாலிட்டி முடிஞ்சிச்சு யூனிட் எயிட் முடிஞ்சிச்சு ஸோ இப்போ ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரபி முடிச்சதுக்கப்புறம் புது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன முடியலையோ அது இந்த ஒன் மந்த்ல வி வில் பேச்சப் ஓகே ஸோ குரூப் ஒன் முன்னாடி எல்லா மேஜர் சப்ஜெக்ட்ஸுமே முடிஞ்சிரும் ஓகே இது யாருக்கு அப்படின்னா இப்போ வரைக்கும் ஜாயின் பண்ண ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி ஜாயின் பண்ணவங்க வரைக்கும் மேம் நான் நேற்று தான் ஜாயின் பண்ணிணேன் இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணேன்னா வீ கேன் ஹாவ் டெட்லைன் டில் ஆகஸ்ட் ஓகே எப்படின்னாலும் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்கு முன்னாடி இண்டிபெண்டன்ஸ் டேக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபுல் இண்டிபெண்டன்ஸ் ஃப்ரம் கிளாஸஸ் ஓகே அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் ஒன் மந்த் ப்ரிப்பரேஷன் டைம் இருக்கும் இதில் ஒரு டவுட் என்ன வரும்னா குரூப் ஃபோருக்கு நீங்கள் லாங்குவேஜ் படிச்சிருப்பீங்க எங்கள் ஆப்ஷனே இல்லை லாங்குவேஜ் தமிழ் மட்டும்தான் ஸோ தமிழ் டிஃபால்ட்டாக முடிஞ்சிருச்சு எதுக்கு குரூப் ஃபோருக்கு ஓகே குரூப் டூக்கு சார் மறுபடியும் எடுப்பாரா என்ன பண்ணுவார் அப்படிங்கிறத சார் டிசைட் பண்ணுவார் ஆனால் டெஃபினட்டாக கிளாஸஸ் இருக்கும் ஆனால் கிளாஸஸ் பிளஸ் ரெக்கார்டிங் இருக்கும் ப்ராக்டிக்கலி அதுக்கு மறுபடியும் கிளாஸ் போட்டால் அந்த டைமில் நம்ம ரிவிஷன் கேட்டால் யூனிட் எயிட் யூனிட் நைன் அதெல்லாம் பேட்சப் பண்ண முடியாது ஸோ ஃபிஃப்டி ஃபிஃப்டி அந்த மாதிரி தான் சார் கேன் சார் வில் பி ஏபிள் டு டூ ஏன்னா தமிழ் ரொம்ப வாஸ்ட்டு அது கை வச்சா டேக் டூ மந்த்ஸ் டு கம்ப்ளீட் அந்த ஆல்ரெடி குரூப் ஃபோர் தமிழ் முடிச்சிருந்திங்கன்னா நீங்கள் அது படிக்கலாம் புது ஸ்டூடெண்ட்ஸுக்கு தமிழுக்கு மறுபடியும் க்ளாஸஸ் இருக்குமானா இருக்கும் ப்ளஸ் ரெக்கார்டிங்ஸ் இருக்கும் அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல தான் தமிழ் போகும் மேம் தமிழுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை இங்கிலீஷ் அப்படின்னா ஓகே பிள்ளையார் சொல்லி போட்டு ஜூலைலேருந்து ஆரம்பிப்போம் ஃபைன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் மூணு மாதம் நமக்கு டைம் இருக்கும் வில் ஃபினிஷின் டூ டூ அண்ட் ஹாஃப் மந்த்ஸ் இங்கிலீஷ் அப்படிங்கிறது நான் குரூப் ஃபோர்க் எடுக்கவே இல்லைனா இங்கிலீஷ் இல்லை நான் கடைசியாக குரூப் டூ எடுத்து இங்கிலீஷ் எடுத்தது போன குரூப் டூக்கு தான் அதுக்கப்புறம் நானும் எடுக்கல எனக்கும் போர் அடிக்குது ஸோ இங்கிலீஷ் எடுப்போம் ரெக்கார்டிங்லாம் இல்லை பழைய ரெக்கார்டிங் இல்லை இது கொடுத்தலாம் சமாளிக்க முடியாது ஸோ வி வில் ஹேவ் இங்கிலீஷ் கிளாஸஸ் ஃப்ரம் ஜூலை இந்த குரூப் ஒனுக்கு தேவையானதை முடிச்சுட்டு வில் ஸ்டார்ட் இங்கிலீஷ் குரூப் ஒன்று எழுதுறவங்களும் இருக்காங்க எழுதாதவங்களும் இருக்காங்க ஸோ ஒரு பேச்சில் எல்லாருமே இருக்கிறனால வி ஆர் ட்ரைங் டு டூ ஜஸ்டிஸ் டு எவ்ரிபடி அட்டெண்டிங் எவ்ரி எக்ஸாம் அவ்வளோதான் ஓகே இதில் நீங்கள் என்ன பெருசாக டிசைட் பண்ணுவோம்னா உங்கள் எக்ஸாமோட டார்கெட் என்ன நீங்கள் எந்த எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ண போறீங்க ஃபைன் குரூப் டூவா குரூப் ஒன்னா அது நீங்கள் ரொம்ப கிளியரா டிசைட் பண்ணிக்கணும் குரூப் ஃபோர் எழுதிறேன் குரூப் டூ எழுதுறேன் குரூப் ஒன் என்ன வேணா எழுதலாம் பட் யூ வாண்ட் வாட் யூ வாண்ட் பேட்லிங்கிறது முக்கியம் குரூப் ஃபோர் போய் அட்டன்ட் பண்ணலாம் குரூப் ஒன்னும் அட்டன் பண்ணலாம் ஆனால் எதுக்கு நீங்கள் சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணீங்களோ அதுதான் கிடைக்கும் அட்டன்ட் பண்ணதுனால எதுவுமே கிடைக்க போகிறது கிடையாது

குரூப் ஒன்னா யூ சுட் ஹைலி பி ஆல்ரெடி இன் டு தி ஸ்கெடியூல்ங்கிற மாதிரி இன்னும் நமக்கு டைம் இல்லை ஸோ அட்லீஸ்ட் இன்னைக்கு மே டுவெண்டிய ஸ்டார்ட் பண்ணி வாட் இஸ் டன் வாட் இஸ் நாட் டன் வாட் ஹேவ் யூ டன் நீங்க என்ன பண்ணல நான் என்ன பண்ணலங்கிறதெல்லாம் பிரிச்சு ஒரு கிளாரிட்டியோட அப்ரோச் பண்ண ஆரம்பிங்க குரூப் டூனா ஜாலியாக இன்னைக்கு போய் தூங்கிட்டு ரெண்டு நாள் கழிச்சு கூட பிளான் பண்ணலாம் யூ ஹேவ் டைம் ஓகே பட் மோர் தேன் எவ்ரி திங் ஐ திங்க் மைண்ட் செட் த கேம் மைண்ட் லெவல்ல நீங்க ப்ரிப்பேர் ஆயிட்டீங்க எக்ஸாம் எழுதுறக்கு அப்படின்னா நீங்க கிளியர் பண்ணிடுவீங்க தஜ முஜக் அப்படின்னு இருக்கக்கூடாது ஒரு கிளாரிட்டி இல்லாமல் சிலபஸ் ஹார்ட் காப்பி இருக்கணும் கண்டிப்பாக இருக்கணும் சிலபஸ் ஹார்ட் காப்பியில் படித்ததை விட சிலபஸை தான் ஜாஸ்தியாக இருக்கணும் அப்போ தான் பை டிஃபால்ட் உங்கள் மைண்டுக்கு தெரியும் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் வில் ஒர்க் ஆன் வாட் டு டூ வாட் நாட் டு டூ என்னன்னே தெரியாமல் ஏதோ ஒரு டெஸ்டினேஷன்லெஸ் ஜேர்னி மாதிரி இருக்கக்கூடாது ஸோ கிளியராக டார்கெட் பண்ணிக்கோங்க என்ன பெரிய வருது கரெக்ட் தானே எஸ் ஸோ கிளியராக டெஸ்டினேஷனை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒர்க் ஆன் தட் ஃபைன் நீங்கள் எங்கே எந்த இடத்துக்கு நீங்கள் போகணும் இன்னைக்கு எங்கே இருக்கீங்க எவ்வளோ முடிச்சிருக்கீங்க எவ்வளோ முடியல டூ சம் பேப்பர் ஒர்க் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பேப்பர் ஒர்க் இஸ் இம்பார்ட்டன்ட் ஆனால் முடியாத சப்ஜெக்ட் பற்றி கவலைப்படாதீங்க லீவ் த டூவர்ஸ் நம்ம மக்கள் கிட்ட பிளான் போட சொன்னதுனால பிளான் எனக்கு போட ஆரம்பிச்சிருவாங்க மேம் நீங்கள் இதுக்குள்ளே இதை முடிச்சிருங்க அதுக்குள்ளே அதை முடிச்சுங்க அதெல்லாம் நான் பார்த்துக்கறேங்க உங்க பிளானை நீங்கள் போடுங்கன்னு சொல்கிற மாதிரி ஆயிரும் ஸோ உங்கள் சைட் டேக்கிங் டு கன்சிடரேஷன் அண்ட் ஃபினிஷ் யோர் ஒர்க் கிளியர் எஸ் எனி டவுட்ஸ் ஆன்லைன் என்ன பண்ண போறோம் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கோம் ஏதாவது டவுட் இருக்கா நோ டவுட் கிளியர் கிளியர் மேம் ஓகே வீடியோ எல்லாம் ஆன் பண்ணிட்டீங்கன்னா கிளியர் ஆயிரும் வீடியோ ஆன் பண்ணவங்க எல்லாம் எந்த எக்ஸாம் படிக்க போறீங்களோ அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிருவீங்க வீடியோ ஆஃப்ல இருக்கிறவங்க எல்லாம் எந்த எக்ஸாம் பிளான் பண்ணிருக்கீங்களோ அந்த அந்த எக்ஸாம் தவிர எல்லா एग्जामம் கிளியர் பண்ணிருவீங்க பேபிக்கு ફીட் பண்ணிட்டு இருக்கமா சரண்யா தவிர எல்லாரும் ஆன் பண்ணலாம் சோ মর্নিং ஸ்கெட்யூல்ல we have history and culture class ஓகே ஹிஸ்டரி கல்ச்சர் வந்து few batches முடியல அந்த பேட்ச்சஸ் க்கு கல்ச்சர் கிளாஸ் இருக்கு few batches க்கு கல்ச்சர் முடியல ஓகே ஃபைன் முடிஞ்சிருச்சு ஜீவிதாக்கு முடியல ஓகே மதுக்கு முடிஞ்சிருச்சா முடியல ஓகே ஸோ ஃபியூ பேச்சஸ்க்கு வந்து ஜாகிரஃபி முடியல ஸோ ஆஃப்டர்நூன் ஜாகிரஃபி இருக்கு நிறைய பேருக்கு வந்து ஜோக்ரஃபி வரமாட்டாங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு ஸோ இந்த கன்ஃபியூஷன் ஏன்னா கிளப்ட் ஆல் த பேச்சஸ் ஃபார் சேக் ஆஃப் த எக்ஸாம் எக்ஸாம்காக கிளப் பண்ணியிருக்கோம் நீங்கள் உங்கள் சைடு கிளியராக இருங்க உங்களுக்கு என்ன முடியலோ அந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு முடிஞ்ச சப்ஜெக்டை நீங்கள் ஃபினிஷ் பண்ணிடுங்க தன் ஓகே ஃபைன் ஸோ ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் போகலாமா சிலபஸ் வச்சுருக்கீங்களா

பிடிக்காதா வர்ஷினி பிடிக்குமா பிடிக்குமா அபிஷேக் தேவபிரியா பிடிக்குமா பாலிட்டி பிடிக்கல ஹிஸ்டரி தான் பிடிச்சிருக்கு அதுவும் முடிச்சுதான் பாலிட்டியில் டவுட் நிறைய வந்துச்சுல அதனால கேட்கிறேன் அந்த தீர்க்க தரிசின்னு உங்களை தான் சொல்லியிருப்பாங்களோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரொம்ப லாஸ்ட் கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பிடிக்காது யாராவது இருக்கீங்களா ஹரிணியெல்லாம் கேட்கவே முடியாது எல்லாத்துக்குமே ஹிஸ்ட்ரி பிடிக்குமா அப்ப நீங்களே படிச்சுக்க வேண்டியதான எது கிளாஸ் போறீங்க பிடிக்காது மேம் யாருக்கு வடிவுக்கு பேருக்கு என்ன பிடிக்காட்டி என்ன வடிவு படிங்க எக்ஸாம் எழுதுங்கன்னா மிரட்டி விட்டுறலாம் இருக்குங்க வடிவு பிரச்சனை வடிவல சீனியர் சிட்டிசன் உங்களுக்கு எல்லாம் பாட்டி கேட்ட கிரி அவங்களுக்கும் என்னன்னா ஹிஸ்டரி வந்து ரெண்டு மூணு இடத்துல இருக்குங்க சிலபஸ்ல ஸ்பெஷல் மாடல் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பத்து நிமிஷம் தூங்கிட்டு வாங்க சோ ஹிஸ்டரி எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னா ஐஎன்எம் அப்புறம் இந்த ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் யூனிட் எயிட் இந்த மூணு இடத்துல ஹிஸ்ட்ரி இருக்கு எக்ஸாம்ல ஆக்சுவலி பார்க்க போனால் சிலபஸ்ல ஹிஸ்ட்ரியோட வெயிட்டேஜ் தான் ஜாஸ்தி இருந்து நிறைய கொஸ்டின் வரும்னா ஹிஸ்ட்ரியில இருந்தா வரும் ஆனால் என்ன இருந்து பதினஞ்சு கொஸ்டின் ஹிஸ்ட்ரியன் கல்ச்சர்ல இருந்து பத்து கொஸ்டின் பிரிச்சுக்கலாம் ஓவராலா யூனிட் எயிட் ஃபுல்லாக தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி ஓகே அதுலேருந்து ஒரு தேர்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் வருதுன்னு அசியூம் பண்ணிக்கலாம் எவ்வளோ வேணா வரலாம் நாற்பது கொஸ்டின் கூட வரலாம் பட் வில் அசியூம் டுவெண்ட்டி ஃபைவ் ஹிஸ்ட்ரியன் கல்ச்சர்ல ஒரு ஃபிஃப்டீன் ஐஎன்எம்ல ஒரு ஃபிஃப்டீன் இல்லைன்னா ஓகே இதுல ஒரு டென் கம்மி கூட பண்ணிக்கோங்க அப்சோல்யூட்லி ஹவு மச் தேர்ட்டி ஃபார்ட்டி பிஃப்டி கொஸ்டின் ஒன் ஆர் தி அதர் வே கனெக்ட் டு ஹிஸ்ட்ரி ஓகேங்களா ஏதோ ஒரு வகையில கனெக்ட் பண்ணி ஹிஸ்ட்ரியில ஜாஸ்தியா வரும் ஆனா அது எந்த ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது நீங்க சிலபஸ் பேஸ் பண்ணி யூ கேன் டிசைட் இந்த ஹிஸ்டரியா அந்த ஹிஸ்டரியா நீங்க டிசைட் பண்ணிக்கலாம் இது இல்லாம பாலிட்டி எவ்வளோ கொஸ்டின்ஸ் வரும் டு செவன்டீன் மேக்ஸிமம் கூட டுவெண்ட்டி இதாக குரூப் பண்ணிக்கலாம் எக்கனாமிக்ஸ் இன்னொரு ஃபிஃப்டீன் ஜியாகிரபி இன்னொரு ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் யூனிட் நயன் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி டென் என்ன ரேஞ்ச் வேணா இருக்குல்ல ஃபார்ட்டி வரைக்கும் ஆப்டிடியூட் டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் பிக்ஸடு அப்புறம் வேற என்ன சப்ஜெக்ட் இருக்கு சயின்ஸ் அது ஒரு சப்ஜெக்ட் அது ஒரு இருபது கொஸ்டின் வச்சுக்கோங்க கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல என்னன்னா பாலிட்டியா கரண்ட் அஃபேர்ஸான டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது சில இடத்துல ஸோ அதை பாலிட்டியில் சேர்த்திட்டோம்னா கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து ஒரு ஃபிஃப்டீன் கொஸ்டின் வரும் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் எக்ஸ்பிளிசிட்டா கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்தோம்னா டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி கூட வரும் பட் ப்ராப்ள ப்ராபப்லி நம்ம எக்கனாமிக்ஸும் பாலிட்டியோட நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் இந்த சைடு சேர்த்த முடியும் ஸ்டாட்டிக் டேட்டா பிளஸ் டைனமிக் டேட்டான்னு அங்கே சேர்த்திட்டோம்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் ஸோ எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அம்பது கொஸ்டின் இருந்து வருது ஸோ ஹிஸ்ட்ரி டிஃபால்ட்டாக பிடிக்கல அப்படின்னா பிடிக்க வச்சுருங்க பிடிச்சிருக்கு அப்படின்னா ரொம்ப லவ் பண்ணுங்கள் வேறு இல்லை ஓகே ஸோ உங்கள் லவ் எங்கள் லவ் அப்படிலாம் இல்லை உங்கள் ஊர் லவ் எங்கள் ஊர் பிள்ளைங்க இல்லை ஹிஸ்ட்ரின்னா அங்கே உக்கப்பக்கா லவ் இருக்கணும் அப்போ தான் எதாவது தேரும் எக்ஸாமில் க்ளியர் ஓகே ஸோ ஹிஸ்ட்ரி பேசிக்கலாக என்னென்னா ஸ்டோரிஸ் தான் ஓகே தூக்கம் வரும் சாப்பிட தோணும் பசிக்கும் எல்லாமே நடக்கும் க்ளாஸில் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம் அப்பப்போ நானும் தூங்கிடுவேன் என்னை எழுப்பி விட்ருங்க நீங்கள் தூங்கினா நான் எழுப்பி விட்றேன் தட்ஸ் ஆல் ஸோ ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் பொறுத்த வரைக்கும் வி வில் டீல் வித் டாபிக்ஸ் ஆஃப் ஏன்ஷியன்ட் அண்ட் மிடிவில் டைம் அப்படின்னா என்ன ரொம்ப பழைய ஹிஸ்ட்ரி தாத்தாக்கு தாத்தாக்கு தாத்தா காலத்து ஹிஸ்ட்ரி ஐயன் கொஞ்சம் நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும் நமக்கு தெரியும் காந்தி தாத்தா நேரு மாமா எல்லாம் தெரியும் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர்லாம் நமக்கு யாரையுமே தெரியாது அக்பர் தெரியுமா தெரியாது அந்த மாதிரி அக்பர் பீர்பல் தெனாலிராமன் கிருஷ்ண தேவராயர் அந்த கதை ஓகே அதெல்லாம் காமிக் ஸ்டோரிஸ்ல படிச்சிருக்கோம் வேற எங்கேயும் நமக்கு தெரியாதுங்கிறதுனால அண்ட் கல்ச்சர் வென் கம்பேர்ட் டு தி அதர் டாபிக்ஸ் இன்னும் கொஞ்சம் கூடி வேகா இருக்கலாம் யூனிட் டைட் நமக்கு தெரியும் பூலி தேவர் கட்ட பொம்மன் மஞ்சள் நீ அரைத்தாயா நான் அரைத்தாயா அதெல்லாம் பாடிக்கலாம் சரும் நிறைய அரைப்பாரு ஸோ இட் பி வெரி ஈஸி ஃபார் ஆனா ஆனால் இங்கே அண்ட் கல்ச்சர்ல எனக்கு அரைக்கிறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை ஃபைன் ஏன்னா டேரெக்டா எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுவோன்னா சிந்து சமவெளி நாகரீகம் இண்டஜ் வேலி சிவிலைசேஷன் சிந்துன்னு ஒரு நதி ஓடிச்சான் அப்படிங்கிற காலத்துல இருந்து வி ஹவ் டு ஸ்டார்ட் காக்கா வட சுட்டுச்சான் அந்த டைம்ல இருந்து இட்ஸ் லாங் திங் தான் ஓகே முடிஞ்ச அளவுக்கு நீங்களே மோட்டிவேட்டடாய் வந்துருங்க என்னால கிளாஸ்ல எல்லாம் மோட்டிவேட் பண்ண முடியாது ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன்னா நீங்களே தினோ காலையில எந்திரிச்சு இன்னைக்கு ஹிஸ்டரி படிக்க போறோம் நான் வீரம் மங்கை வீரம் ஆன அப்படிலாம் நீங்களே சொல்லிட்டு வந்துருங்க கவாலிட்டி மாதிரிலாம் எனக்கு எனர்ஜி எல்லாம் ஹிஸ்ட்ரியில குடுக்குறதுக்கு பெருசா இருக்காது பட் அதர்வைஸ் இட்ஸ் அ நைஸ் சப்ஜெக்ட் நிறைய 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 லைஃப் லெசன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு பாலிட்டி கிளாஸ்ல என்ன கிடைச்சது கடைசியா யூனோவா போட் இந்தியா இந்தியா தெரியாதா இல்லை எனக்கு தெரியல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஒரு ரூல் புக் படிச்சுட்டீங்க கடைசியில் ஆஹா என்ன படிச்சிங்க அபிஷேக் கான்ஸ்டியூஷன் பத்தி படிச்சிங்க வேற பாலிட்டி படிச்சிங்களா அப்படிங்கிறதே கடைசியில் டவுட்டா போயிருச்சு அதுதான் பத்து நாள் கழிச்சு பாலிட்டியில் ஒரு ஆர்டிக்கல் கேட்டால் அவ்வளோதான் மேம் ஆர்டிக்கல் ஸ்பெல்லிங் என்ன ரேஞ்சுக்கு தான் இருக்கும் பட் ஐ கேன் கேரண்டி ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் வில் கிவ்யூ லாட் ஆஃப் லைஃப் லெசன்ஸ் நிறைய லைஃப் லெசன்ஸ் இருக்கும் அங்கங்கே ஒரு ஒருத்தர் பண்ண விஷயத்தை வச்சு நம்ம நிறைய லைஃப் லெசன்ஸ் எடுத்துக்கலாம் அண்ட் ரெண்டாவது ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் த்ரூ அவுட் படிக்கும் போது என்ன யூ ஹாவ் டு ட்ராவல் வித் அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பிசியில் இருந்திருந்தா நீங்கள் என்ன பண்ணிருப்பீங்களோ அதை தான் அவங்களும் பண்ணியிருப்பாங்க ஓகே இப்போ டீஃபால்ட்டாக உட்காந்து டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணி டார்க் ரூமில் உட்காந்து நம்ம படிச்சுட்டு இருக்கோம் ஏன் உங்களுக்கு தெரியுமா நாளைக்கு எக்ஸாம் கிளியர் பண்ண போறீங்க நீங்கள் ஸ்டேட் ரேங்க் வாங்குவீங்க அதுக்கப்புறம் போய் நீங்கள் சைன் பண்ணுறதெல்லாம் ஒரு பெரிய வெல்ஃபேர் ஸ்கீமாக மாறப்போகுது தமிழ்நாடு மக்கள் உங்களை போற்றி புகழ் வாங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதுல்ல எதோ நினச்சி படிக்கிறீங்க பின்னாடி அது வரலாறு ஆயிரும் அந்த மாதிரி தான் ஹிஸ்ட்ரியும் அவங்க ஏதோ நினச்சி பண்ணாங்க இந்த நாட்டை ஜெயிச்சம்மா அந்த நாட்டை ஜெயிச்சம்மா இதை கொண்டு வந்தமா தேவர் ஒன்லி வெரி கான்கிரீட் அபவுட் தேர் சர்வைவல் அவங்க அவங்க வாழ்க்கைக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணாங்க அது பின்னாடி ஹிஸ்டரி ஆயிருச்சு ஸோ நீங்க அந்த இடத்துல இருந்தாலும் அதுதான் பண்ணிருப்பீங்க நான் இருந்திருந்தாலும் அதை தான் பண்ணிருப்பேன் ஸோ இட் இஸ் லைக் லேர்னிங் அபவுட் த ஆன்செஸ்ட்ரல் பீரியட் பெருசா அங்கே யாரும் வந்து இன்னைக்கு நம்ம இந்த அரண்மையை கட்டி வச்சுட்டு போகலாம் நூறு வருஷம் கழிச்சு இது மியூசியம் ஆகும்லாம் கட்டல அவன் வாழ்றதுக்கு எல்லா லக்ஸரியும் வேணும்னு சொல்லி கட்டினாங்க இன் ஃபியூச்சர் இட் பிகேம் ஸோ இட்ஸ் லைக் மோர் இன் கனெக்டட் வித் நார்மல் ஹியூமன் லைஃப் பின்னாடி படிக்கிற அளவுக்கு அது வரலாறு ஆயிடுச்சு ஒர்த்து த ஒர்க்குங்கிற மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு நீங்க பண்றது நாளைக்கு அப்படிதான் ஆகலாம் ஓகே ஹூ நோஸ் ஏதோ ஒண்ணு பண்ணுவோம் பின்னாடி ஏதோ ஒண்ணு ஆகும் பட் நல்லதா ஆனா சரிங்கிற மாதிரி ஓகே ஸோ இதுல சிலபஸ்ல எல்லாரும் சிலபஸ் வச்சிருக்கீங்களா ஹாட் காப்பி ஸோ ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர்ல ஐவிசி ஃபர்ஸ்ட் டாபிக் ஓகே சிந்து சமவெளி நாகரிகம் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அதுக்கப்புறம் வி ஹவ் குப்தாஸ் அதுக்கப்புறம் டெல்லி சுல்தான்ஸ் அதுக்கப்புறம் முகல்ஸ் அதுக்கப்புறம் மராத்தாஸ் அப்புறம் விஜய் அண்ட் பாமினி கிங்டம் அதுக்கப்புறம் சவுத் இண்டியனா சவுத் இண்டியன் ஹிஸ்டரி நாட் மை ஏரியா அவ்வளவுதான் நம்ம பஞ்சாயத்து இதோட முடிஞ்சிருச்சு ஓகே வை நோ சவுத் இண்டியா யூனிக் ஷேப்ல கவர் அதெல்லாம் நம்ம சவுத் இந்தியன் ஹீரோ பண்ணுவாரு நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல நம்ம நார்த் இந்தியன் தான் நம்ம ஆரியன் அவர் திரவிடியன் அந்த ஃபேக்டர் சோ சவுத் இந்தியன் ஹிஸ்டரியில சோழா சேரா பாண்டியா சங்கம் போஸ் சங்கம் காலப்ரா பீரியட் இதெல்லாம் படிச்சிட்டீங்களா யூனிட் எயிட்ல யூனிட் எயிட் முடிஞ்ச படிச்சிட்டீங்களா ஓகே வஜீவி தான் அங்க கிளியர் ஆயிருச்சா முடியாதவங்க நாங்க என்ன மேம் பண்றதா மறுபடி வந்து உங்களுக்கு யூனிட் எயிட் எடுப்பாரு அப்ப அங்க எடுப்பாரு ஓகே சோ ஐ வில் ஓன்லி ஸ்டிக் டு திஸ் ஏன்னா அந்த பீரி அந்த இருக்குல்ல செக்யுலர் ஸ்டேட் என்னமோ கல்ச்சர் அதெல்லாம் இருக்குல்ல தடனால் வி வில் கீப் இட் ஓகே செக்யூலர் தான் நம்ம பாலிட்டியில் படித்த செக்யுலரிசம் ஓகே என்னென்னமோ இருந்தோம் நமக்கு செக்யுலர் ஸ்டேட் அப்படிங்கிற கான்செப்ட்ஸ் எல்லாம் தட் வி வில் கீப் இட் ஃபார் நௌ ஃபார் நவு ஹிஸ்ட்ரியன் கல்ச்சரில் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் டாபிக்ஸ் தான் வி வில் டூ ஆறு டாபிக் நான் முடிச்சேன்னா எனக்கு ஹிஸ்ட்ரியன் கல்ச்சர் ஃபர்ஸ்ட் செஷன் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் எடுக்கும் போது சார் சங்கம் போர் சங்கம் காலபிரா சேரா சேராச்சோளா பாண்டியா லேட்டா பல்லவாஸ் எல்லாமே அங்கே எடுப்பார் ஓகே இதில் ஒன்றே ஒன்று மட்டும் சவுத் இந்தியாவில்

காலபிரா சங்கமே போஸ் சங்கமேஜ் எல்லாமே இங்கேதான் நடந்துச்சு திஸ் இஸ் யூனிட் எயிட் பார் ஓகே பர் சே திஸ் ஏரியா இந்த ஏரியா வந்து சாத்தவாகனா சாலுக்கியாஸ் அண்ட் ராஷ்டிர கூட்டாஸ் ஓகே இங்க வந்து டீப்பாவும் போக மாட்டாங்க ஆரியன்ஸோட மிங்கிலும் ஆக மாட்டாங்க மூணு டிஃப்ரெண்ட் ஏஜ் சாத்தவாகனா சாலுக்கியா அண்ட் ராஷ்டிர கூட்டா திஸ் சவுத் இண்டியன் அப்பர் சவுத்தை வச்சுக்கலாமா இந்த ஏரியா மட்டும் வில் பி கவர்ட் அலாங் வித் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் பட் மேபி நான் எடுப்பேன் இல்லை சார் எடுப்பார் இந்த ஏரியா பட் உங்களுக்கு முடிச்சுட்டேர்ல சார் இல்லையா அங்கே எடுக்கல ஓகே இப்போ திஸ் அலோன் ஐ வில் கவர் பார்ட் ஆஃப் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஸோ இதோட வி வில் ஃபினிஷ் ஆஃப் ஹிஸ்ட்ரியன் கல்ச்சர் இந்த ஏரியா இஸ் யூனிட் எயிட் பார்க் ஏன் இதை யூனிட் எயிட்டில் விடுறோம்னா யூனிட் எயிட்ல இதை சொன்னாதான் உங்களால் பின்னாடி கனெக்ட் பண்ண முடியும் நான் இங்கே எடுத்தேன்னா அங்கே உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் இங்க நான் வேற காண்டெக்ட்ல எடுப்பேன் சார் தமிழ்நாடு ஹிஸ்டரிக்கு தேவையான காண்டெக்ட்லாம் அங்க எப்பாரு சோ விச் வி டோன்ட் வாண்ட் டு ரியலி கன்ஃபியூஸ் அப்படிங்கிறதுனால திஸ் வில் ரிமைன் வித் சார் நான் இது வரைக்கும் ஐ வில் கவர் ஓகே ஃபைன் அப்ப நம்ம பார்க்க வேண்டிய டாபிக்ஸ் ஐவிசி குப்தாஸ் டெல்லி சுல்தான் முகல் மராத்தா விஜயநகர் பாமினி அண்ட் அந்த அப்பர் பார்ட்ல சாத்தவானா சாளுக்கியாஸ் ராஷ்ட்ரோட்டாஸ் ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அண்ட் இங்கே ஒரு செவன்த் டாபிக் செவன் டாபிக்ஸ் செவன் டாபிக்ஸ் மேக்ஸிமம் கேன் கோ அப் டுவெல் டு தேர்ட்டின் கிளாஸஸ் இன்னும் நம்ம லேட்டா ஸ்லோவா போனா கூட அதிகபட்சம் பதினஞ்சு கிளாஸ் அதுக்கு மேல தேவையில்லை ஒரு டாபிக் ரெண்டு கிளாஸ் போட்டா கூட செவன் டூ ஃபோர்டீன் தான் கிளியர் டான் ஓகே அண்ட் இன்னொன்னு என்ன பண்ண போறோம் சின் ஹிஸ்ட்ரியன் கல்ச்சர் குரூப் ஃபோர் பெர்ஸ்பெக்டிவ்யூ குரூப் ஒன் பெர்ஸ்பெக்டிவ்யூ இதுக்கு மேல நம்ம எடுக்க போறதில்லை குரூப் டூக்கு அப்புறம் பாத்துக்கலாம் ஸோ அதனால வில் ஆல்சோ டூ இட் அலாங் வித் வித்ஸன்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஓகே ஐவிசி முடிச்சோம்னா ஐவிசியில் என்னெல்லாம் கேட்டிருக்கான் இதெல்லாம் கேட்க சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறனால அதோட சேர்த்தி வி வில் டேக் இட் ஆஃப் ஏன் ரெண்டு சப்ஜெக்ட் ஒரே நேரம் போகிறதுனால உங்கள் வேலை கொஞ்சம் மேக்கிங் இட் ட்ரைங் டு சிம்பிளிஃபை கிளியரா ஓகே தேவையான கருத்தெல்லாம் பேசியாச்சா ஸோ இந்த ஏரியாலேருந்து எத்தனை கொஸ்டின் வரும் அப்படின்னா யூ கேன் பிளைண்ட்லி எக்ஸ்பெக்ட் ஐவிசிலேருந்து ஒன்று குப்தா டூ டெல்லி சுல்தான் டூ முகல் ஸ்ரீ மராத்தா டூ விஜயநகர் பாமினி இதுலேருந்து ரெண்டு ரெண்டு நாலு ஆறு எயிட் நைன் டென்

வாட் இஸ் ஐவிசி அந்த மாதிரி ஏதாவது தெரிஞ்சிருக்கா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி தெரியுமா ஓகே வாட் இஸ் ஐவிசி சொல்லுங்க ஒரு ஏன்சியன்ட் சிவிலைசேஷன் சிவிலைசேஷன் என்ன நாகரிகமா அது டிரான்ஸ்லேஷன் சிவிலைசேஷன் என்ன வாட் இஸ் சிவிலைசேஷன்

அப்படி எழுதிடலாமா ஆக்சுவலி என்னன்னா ஐவிசி அப்படிங்கிறது யோர் ஆன்சிஸ்டர்ஸ் ஆர் யோர் ஆன்சிஸ்டர்ஸ்கு ஆன்சிஸ்டர்ஸ் வாழ்ந்த ஒரு முறை தான் சிவிலைசேஷன் ஓகே பட் அதுக்கு போறக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஹிஸ்ட்ரி அப்படின்னா என்னன்னு கேட்டால் எனக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கு உங்களுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கு என் ஹிஸ்ட்ரி ரொம்ப பயங்கரமா இருக்கும் உங்க ஹிஸ்டரி அதோட பயங்கரமா இருக்கும் ஆமாவா இப்போ உங்க ஹிஸ்ட்ரி என்னன்னு கேட்டா என்ன அபிஷேக் ரொம்ப பயங்கரமா இருக்குமா எஸ் ஸோ ஹிஸ்ட்ரி வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப பயங்கரமான ஒரு ஹிஸ்ட்ரி தான் வி ஹாவ் அ வெரி ஸ்ட்ராங் பேக் கிரவுண்டு இப்போ ஹிஸ்ட்ரி அப்படின்னு எதை படிக்கிறது எனக்கு பத்து வருஷம் முன்னாடி நடந்த ஹிஸ்ட்ரி உங்களுக்கு உங்களுக்கு பத்து வருஷம் முன்னாடி நடந்த ஹிஸ்ட்ரி எஸ் ஸோ கான்கிரீட்டா ஹிஸ்ட்ரின்னு ஒன்று படிக்கணும்னா ஒரு டைம் லைன் ஒன்று இருக்கணும் ஃபர்ஸ்ட் இந்த டைம்ல நடந்தது தான் ஹிஸ்டரி அப்படின்னு நமக்கு ஒன்று தெரியணும்ல ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் வி மஸ்ட் ஹாவ் ஒன் டைம் லைன் ஓகே அந்த டைம் லைன்ல ஜென்ரலா கிரைஸ்ட் பர்த் இயேசு கிறிஸ்து பிறந்த வருஷத்தை நம்ம ஒன்னா வச்சுக்கலாம் இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் பிஃபோர் கிரைஸ்ட் இதுக்கு பின்னாடி நடந்ததெல்லாம் ஆனோடாமினி கிறிஸ்து பிறப்புக்கு முன் கிறிஸ்து பிறப்புக்கு பின் அப்படின்னு பிரிச்சுக்கலாம் ஓகே இது வந்து இதை பிரிச்சிட்டோம்னா நமக்கு ஹிஸ்ட்ரி படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறத விட இதை படிச்சு இது இப்படி பிரிச்சுக்கிட்டாதான் ஹிஸ்டாரின்ஸே ஹிஸ்டரி எழுத முடியும் எப்ப நடந்துச்சுன்னு ஒரு பீரியட் வரும் இல்ல எழுதுறவங்களுக்கு பத்து வருஷம் முன்னாடியா படிக்கிறவங்களுக்கு பத்து வருஷம் முன்னாடியான வச்சு அதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் பிஃபோர் கிரைஸ்ட் அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் கிரைஸ்டுக்கு பின்னாடி இது வந்து ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங் ஓகே அப்ப இது ஒன்னு வச்சிட்டோம்னா இப்ப நம்ம இங்க இருக்கோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர் ஏடியில இருக்கோம் ஆப்டர் ஜீசஸ் கிரைஸ்ட் நம்ம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர் இயர்ஸ் ஆயிடுச்சு நம்ம இங்க ஹாப்பியா வாழ்ந்துட்டு இருக்கோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மே டே டுவெண்டி எத்ல இருக்கிறோம் கிறிஸ்து பிறப்புக்கு பின் இவ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷம் ஆயிடுச்சு இப்ப நான் அடுத்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆகலாம் டூ தௌசண்ட் தேர்ட்டி ஆகலாம் போக போக நம்ம ஆட் பண்ணிட்டே போகலாம் பட் இதுக்கு முன்னாடி இருந்து ஸ்டார்ட் பண்றது ஓகே இப்ப திடீர்னு இந்த இடத்துல நான் நின்னுட்டு இருக்க இடத்துல தோணுன்னா ஒரு பெரிய புதையல் கிடைக்குது ஓகே அங்கிருந்த இடத்தால் ஃபுல்லாக கோல்டாக இருக்குது அப்புறம் ஏதாவது ஒரு பழைய பிரான்ஸ் அந்த மெட்டீரியல் எல்லாம் கிடைக்கிது அது ஆர்க்கியலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் எக்ஸ்கவேட் பண்ணி பார்க்குறாங்க இது ஒரு பத்தாயிரம் வருஷம் பழமையானதுன்னு சொல்கிறாங்க ஓ பியூட்டிஃபுல் அப்போ இந்தியாவோட ஹிஸ்ட்ரி இங்கே இருந்தால் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு இங்க ஒரு பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சுது பத்தாயிரத்துல இருந்து இங்கே வந்திருக்கோம்னு சொல்லலாம் இன்னொரு பத்து நாள் கழிச்சு நீங்கள் உட்காந்துட்டு இருக்க இடத்துல தோணுன்னா இன்னும் பயங்கரமாக கிடைக்கிது அது ஆர்கியலிக்கல் எக்ஸ்கவேஷன்லாம் பண்ணி பார்த்தா இருபதாயிரம் வருஷத்துக்கு பழமையானது ஓகே எஸ் இன்னும் ஒரு பத்து வருஷம் கழிச்சு இன்னும் டெக்னாலஜி டெவலப் ஆகும் போது இன்னும் வேற ஏதாவது எடுத்தா பயங்கர ஓல்டா இருக்கும் என்ன ஆயிரும் இது வந்து ஒரு நெவர் என்ிங்கா எப்ப இருந்து ஹிஸ்டரி ஸ்டார்ட் ஆச்சு எப்ப இருந்து வேர்ல்டு ஸ்டார்ட் ஆச்சு எப்ப இருந்து இந்தியா ஸ்டார்ட் ஆச்சு நமக்கு தெரியவே தெரியாது ஆனா ஒன்னு மட்டும் தெரியும் இது ரிவர்ஸ்ல போகும் முன்னாடி முன்னாடி ஆட் போகும்போது இப்படிதான ரிவர்ஸ்ல போகும் இது மாதிரி நான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி பண்ண ரிவர்ஸ்ல போகும் ஃபார் எக்ஸாம்பிள் இது கிரைஸ்டோட பர்த் இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் விஷல் கோல் எக் திஸ் இங்க ஒன்னா இங்க ஃபைவ் தௌசண்ட் இங்க ஃபோர் தௌசண்ட் இங்க த்ரீ தௌசண்ட் இங்க டூ தௌசண்ட் இங்க தௌசண்ட் இங்க ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன் வந்துருக்கு ஓகேவா இதுக்கப்புறம் இங்க சிக்ஸ் தௌசண்ட் கண்டுபிடிச்சா இங்க டென் தெரியுதா

சாரி இங்கே ஒரு த்ரீ தௌசண்ட் இயர்ஸ் முன்னாடி ல இந்தியால ஹிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆச்சு அது ஐவிசின்னு நம்ம சொல்கிறோம் ஸ்டார்ட் ஆன இடம் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டார்ட் ஆன இடோன்னு ஒன்று இருக்கணும்ல ஆனால் என்ன பிரச்சனைனா எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு யாருக்குமே தெரியாது மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆனவங்க யாராவது சொல்லிட்டு போனாங்களா நம்ம கிட்ட அப்போ எழுதி வச்ச சோர்ஸ் ஏதாவது நமக்கு இப்போ கிடைக்குமா நத்திங் ஆஸ் ஃபார் எஸ் வி நோ இப்போ வரைக்கும் கண்டுபிடிச்சது வச்சு மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கப்புறம் தான் கீழடி எக்ஸ்கவேட் பண்ண ஆரம்பிச்சாங்க அது இன்னும் கரெக்டா கிளியரா இப்போ கிளியர்ங்களா நர்மதா ஓகேவா இருக்குங்க பாத்துக்கோங்க ப்ளடும் கிளியர் ஆயிடுச்சா கிளியராதா டன் ஸோ இப்போ கீழடி எக்ஸ்கவேட் பண்ணதுக்கப்புறம் அது ஐவிசியோட பழசு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க ஸோ மறுபடியும் வேற ஏதாவது எக்ஸ்கவேட் பண்ணுவாங்க இட் இல் கீப் கோயிங் எப்போ பழசு பழசு ஆகிட்டே தான் போகும் ஸோ இப்போ வரைக்கும் இந்த ஐவிசியிலிருந்து தான் நம்ம சிலபஸ் இருக்கு இன்னொரு ஒரு பத்து வருஷம் கழிச்சு மேபி கீழடியிலேருந்து நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம் அது இன்னும் கஷ்டமா போயிடும் அதுக்குள்ள சர்வீஸ் வாங்கிக்கிறது தான் நல்லது ஓகே கீழடி இப்போ நிறைய ஃபேஸ் ஃபேஸாக போயிட்டு இருக்கு ஸோ அதை கன்சால்டேட் பண்ணி கீழடி இவ்வளோ புக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அந்த புக்கு இல்லையா கீழடிக்குன்னு ஒரு புக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நம்ம ஆர்க்கியோஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அந்த புக்கே பயங்கர கன்ஃபியூசிங்காக இருக்குது தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் கவர்மெண்ட் ஆர்க்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இந்தியன் கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிலீஸ்ட்டு புக் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் அந்த புக்கே ரொம்ப கன்ஃப்யூசிங்காக இருக்குது கண்டிப்பாக ஒவ்வொரு த்ரீ ஆர் ஃபோர் இயர்ஸ் அது அஇபி இன்க்ளூடட் இன் ஸ்கூல் புக்ஸ் அப்புறம் சிலபஸில் வந்துடும் அப்போ அதை படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் டிஎன்பிஎஸ்சி கீழடி வச்சு செஞ்சிருவாங்க கொஸ்டின் பேப்பரில் ஓகே ஸோ சேஃபர் சைட் இது குரூப் டூ குரூப் ஒன் பாஸ் பண்ணிடுங்க கிளியர் ஓகே ஸோ இதை வந்து நம்ம பிஃபோர் கிரைஸ்ட் சொல்கிறோம் இது ஆஃப்டர் கிரைஸ்ட் ஒரு ஆனோ டாமினின்னு சொல்கிறோம் இது யாரை வச்சு டிசைடிங் ஆன் திஸ் ஜீசஸை வச்சு ஓகே நான் பக்கா ஹிந்து எனக்கு ஜீசஸ் ஆக மாட்டார் ஆமாம் தானே நான் பக்கா முஸ்லீம் எனக்கு ஜீசஸ் ஆக மாட்டாரு அப்போ நான் ஏன் இதை ஃபாலோ பண்ணணும்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும் கன்ஃபியூஷன் வரும் இல்லை நம்ம கன்ஃபியூஷன் வருதோ இல்லையோ நம்ம கவர்மெண்ட்டுக்கு இது ஆகுமா இப்போ இருக்க கவர்மெண்ட் ஜூன் ஃபோர்த்துக்கு அப்புறம் அது மிச்ச கதையை பேசிக்கலாம் இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு ஆகாது

தேவ பிரியா கரெக்டா சொல்லிட்டாங்க என்ன கௌஷிகா சொன்னாலும் பிரச்சனை சொல்லாட்டியும் பிரச்சனை தானே எஸ் ஆன்லைன் ஹவு ஓல்ட் ஆம் ஐ குவஸ்டனே தப்பு யாரா அது குவஸ்டனே தப்பு மகேந்திரனா மகேந்திரன் குவஸ்டனே தப்புன்ட்டாரு அவருக்கு ஒரு மார்க் கொடுத்துடணும்னு நினைக்கிறப்ப பின்னாடி பேக் போடணுமா ஃப்ரண்ட் போடக்கூடாதா ஓகே ஆக்சுவலி என்னன்னா பிசி அப்படிங்கறதுனால தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அப்படி வந்து தௌசண்ட் ஹண்ட்ரட் வந்து தான் தௌசண்ட் வரும் மைந்திரன் ஒரு மார்க் கொடுத்துடலாம் டிஎன்பிசியில் கொஸ்டின் தப்புன்னா யூ கேன் கிளைம் ஒன் மார்க் அந்த மாதிரி திஸ் இல் நாட் ஒர்க் அவுட் ஏன்னா பிசியில் முன்னாடி பிறந்து தௌசண்ட் ஹண்ட்ரட்ல பிறந்தாதான் தௌசண்ட்ல இறக்க முடியும் ஆனால் இதுவே ஏடினா டூ தௌசண்ட்ல பிறந்து த்ரீ தௌசண்ட்ல யூ கேன் டை ஆயிரம் வருஷம் தாங்காத உலகம் டூ தௌசண்ட் ஆகலாம் புரிஞ்சிருச்சிங்களா கான்செப்ட் என்னென்ன பிசிஏடி அவ்வளோதான் இந்த கான்செப்ட் ஹிஸ்ட்ரியை எப்படி பிரிக்கலாம் ஹிஸ்டரியோட டிவிஷன் எப்படி ஹிஸ்ட்ரி கேன் பி டிவைடட் இன்டூ ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட் ஹிஸ்டாரிக் பீரியட் ப்ரீ ஹிஸ்டாரிக் அப்படிங்கிறது நோ எவிடென்ஸ் எந்த ஆனா நமக்கு தெரியும்னு தெரியும் அப்படி ஒரு காலம் இருந்துச்சுன்னு நமக்கு தெரியும் ஐவிசிக்கு முன்னாடி கண்டிப்பா ஏதாவது இருந்திருக்கும் எதுவுமே இல்லாம இல்லை பட் நமக்கு கண்டிப்பா தெரியாது அது எப்படி இருந்துச்சு என்னன்னு தெரியாது ஸோ நோ எவிடன்ஸ் நோ ரிட்டர்ன்ஸ் எழுதப்பட்ட எந்த ஆதாரங்களும் இல்லாத ஒரு காலத்தை நம்ம ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட்னு சொல்றோம் இந்த ஹிஸ்டாரிக் பீரியட் தான் வித் எவிடன்ஸ் இந்த வித் எவிடன்ஸ் இருக்கிற ஹிஸ்டாரிக் பீரியட வி கேன் டிவைட் இன் டு ஏன்சியன்ட் மிடுவல் மாடர்ன் ஏன்சியன்ட் மிடிவல் மாடர்ன் ஏன்ஷியா ரொம்ப பழைய காலம் பண்டைய காலம் மிடுவல்னா நடு காலம் மாடர்னா மாடர்ன் டைம்ஸ் ஃப்ரீடம் வாங்கினது அதெல்லாம் மாடர்ன் டைம்ஸ் ஓகே பழைய காலம் நடுக்காலம் மாடர்ன் இப்போ இந்த ப்ரீ ஹிஸ்டாரிக்ல எவிடன்ஸ் இல்லைனாலும் உங்களுக்கு என்ன தெரியும் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னு தெரியுமா ப்ரீ ஹிஸ்டாரிக்ல ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ பழைய கற்காலம் நடு கற்காலம் புது கற்காலம் அதுதான் அந்த ப்ரீ ஹிஸ்டாரிக்கோட டிவிஷன் ஸோ பழைய கற்காலம் பாலியோலித்திக் மீசோ அங்க தெரியாதோ ப்ரீஹிஸ்டாரிக் பழைய கற்காலம் மீசோலித்திக் நடு கற்காலம் அப்புறம் நியோலித்திக் புதிய கற்காலம் ஸோ ஹிஸ்டாரிக்ல அதிகபட்சம் கல் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு தெரியும் கல்லுதுக்கு அப்புறம் கல்லுல இருந்து எங்க டிரான்ஸ்ஃபார்ம் ஆனாங்க மக்கள்

நமக்கு அதிகபட்சம் தெரிஞ்சது பழைய பழைய ஹிஸ்டரியில் தே யூஸ் அந்த ஸ்டோன்ஸ் கேன் பி இன் இன்டூ பழைய கற்காலம் நடு கற்காலம் புதிய கற்காலம் அப்புறம் மெட்டல்ஸ் ஓகே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா ஸ்டோன்ஸ்ல இருந்து மெட்டல் போயிருக்காங்க கரெக்டா ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி மெட்டல் போயிருக்காங்க ஸோ ஸ்டோன்ஸ்ல இருந்து மெட்டல் போனாங்க அப்படின்னா இட்ஸ் லைக் ஹவு வி வெண்ட் ஃப்ரம் துவைக்கிற கல் டு வாஷிங் மிஷின் எஸ் துவைக்கர்கள ஒரு ஸ்டோன் அதுலேருந்து வாஷிங் மிஷின் போனோம் டன் ஆனால் அப்ரப்டா இனிமேல் லைஃப்ல துவைக்கிற கல்லே இல்லைன்னு வாஷிங் மிஷின் போயிட்டோமா இல்லை கல்லும் இருக்குது வாஷிங் மிஷினும் போகிறோம் ரெண்டுமே அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபேஸ் இஸ் ஆல்வேஸ் அ மிக்ஸ் ஆஃப் த ஓல்ட் அண்ட் நியூ ஆமாவா இன்னும் நம்ம பாட்டிஸ் சம்டைம்ஸ் அம்மாஸ் கூட தே பிலீவ் இன் கல்லு மோர் தென் த வாஷிங் மிஷின் ஓகே நம்ம வி பிலீவ் மோர் தேன் நோ வாஷிங் தேன் வாஷிங் மிஷின் வி ஆர் ஜென்ரேஷன் ஆஃப் தட் சாட் நம்ம ட்ரை கிளீனிங் போதும் சாமி வாஷிங் மிஷினும் ஆகாது அந்த கேட்டகரி நம்ம ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபேஸ் வந்து எப்போவுமே இட்ஸ் மிக்சர் ஆஃப் த ஓல்டு அண்ட் நியூ ரெண்டுமே இருக்கும் துவைக்கற்களும் யூஸ் பண்ணுவோம் வாஷிங் மிஷினும் யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க வாஷிங் மிஷினில் துவச்சதெல்லாம் தனியா வச்சுப்பாங்க இன்னொருத்தர தொயக்கற்கள் துவைக்கிறதுக்கு பாத்துருக்கீங்களா அந்த மாதிரி ஆட்கள்லாம் அப்புறம் எதுக்குன்னு துவைச்சிங்கன்னா சும்மா அர்ஜென்ட்டுக்கு அழுக்கா இருக்க கூடாதுன்னு துவைச்சு வச்சிருக்கோம் சொசைட்டி அப்போ இந்த மிக்ஸர் ஆஃப் போத் தான் சால்கோல் இத்திக் அப்படின்னு சொல்லுவோம் இது எப்படின்னா மெட்டல் ஏஜ்ல காப்பருக்கு முன்னாடி காப்பர் இன்ட்ரடியூஸ் ஆக ஆரம்பிச்ச டைம் ஸ்டோன்ஸ் கம்மி ஆக ஆரம்பிச்ச டைம் இஸ் த ப்ரீ ஹிஸ்டாரிக் திங்

நீங்க ஒரு தடவை ஹிஸ்டரினா என்ன ஒன்னு ப்ராப்பர் எவிடென்ஸ் இல்லாம கல்ல வச்சு வாழ்ந்த காலம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மெட்டல்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணோம் ஃபர்ஸ்ட் வந்தது காப்பர் அதுக்கப்புறம் பிரான்ஸ் அப்புறம் அயன் இந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம் சிபிஐ யூ நோ சிபிஐ

அயன் ஏஜும் கொஞ்சம் பிரான்ஸ் ஏஜ்ல சில சைட்ஸும் இருக்கும் அவ்வளவுதான் ஐவிசி ஆனா நீங்க யூபிஎஸ்சி படிக்கிறீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு லேர்ன் ஃப்ரம் ப்ரீ ஹிஸ்டாரிக்கு ப்ரீ ஹிஸ்டரி ப்ரீ ஹிஸ்டரிக்கு ப்ரீ ஹிஸ்டரி பீரியட்னு ஒன்று இருக்கும் அதுல யூ ஹேவ் டு லேர்ன் ஸோ பட் வென் இட் கம்ஸ் டு குரூப் ஒன் குரூப் டூ லக்கிலி நீங்க ஐவிசி லேருந்து படிச்சா போதும் அது வந்து உங்களோட ஹிஸ்டாரிக்ல ஏன்ஷியன்ட் இந்தியால இருந்தா ஸ்டார்ட் ஆகுது ஐஎன் ஏஜோட லாஸ்ட் ஐவிசியோட சில விஷயம் கான்டெம்பரரி டு ஐஎன் ஏஜ் ஆர் சம்டைம்ஸ் கான்டெம்பரரி ரெண்டு மூணு சைட் வந்து கான்டெம்பரரி டு பிரான்ஸ் ஏஜ் கிளியர்

அங்கிருந்தா ஆரம்பிக்குது அப்ப என்ன என்ன எப்படி நீங்க செக்ரிகேட் பண்றீங்க ஏன்ஷியன்ட் மிடிவல்ல மாடர்னா எப்படி செக்ரிகேட் பண்றீங்க அப்படின்னா டைம் லைன் அகேன் டைம் லைன் தான் சோ ஃபர்ஸ்ட் ஹவு டு செக்ரிகேட் ஏன்ஷியன்ட் மிடிவல் மாடர்ன் ஏன்ஷியன்ட்ல ஐவிசில இருந்து தௌசண்ட் ஏடி வரைக்கும் என்ன நடந்துச்சோ அதெல்லாம் ஏன்ஷியன்ட் குள்ள படிச்சிடணும் ஓகே

இங்கே ஆரம்பிக்கிறது உங்க ஐவிசி த்ரீ தௌசண்ட் பிசி ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஓகே டூ தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி பிசிலிருந்தே படிக்கலாம் பட் ஆவரேஜா த்ரீ தௌசண்ட் பிசி இது பர்த் ஆஃப் கிரைஸ்ட் இங்கே தௌசண்ட் ஏடி இங்கே தௌசண்ட் செவன் நாட் செவன் ஏடி இங்கே தௌசண்ட் நைன் ஃபார்ட்டி செவன் இங்கே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் புரிஞ்சிச்சா டைம் லைன் புரியுதா எல்லாத்துக்குமே புரியுதா யா எஸ் ஸோ இந்த த்ரீ தௌசண்ட் பிசியிலிருந்து இந்த தௌசண்ட் ஏடி வரைக்கும் என்ன நடந்துச்சோ அதை படிக்கிறது ஏடில இருந்து தௌசண்ட் செவன் நாட் என்ன படிச்சோ அதுதான் இண்டியா உங்க ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் சிலபஸ் இது இங்கேதான் இதுதான் உங்க ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஓகே அதுலயும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு இது ஓகேவா இது முடிச்சிட்டிங்களா ஐவிசி ல இருந்து தௌசண்ட் ஏடி தௌசண்ட் ஏடில இருந்து த்ரீ தௌசண்ட் பிசியிலிருந்து செவன் நாட் செவன் வரைக்கும் இந்தியாவில் என்னெல்லாம் நடந்துச்சுன்னா மேஜர் இவென்ட்ஸ் ஐவிசி வந்தாங்க சிந்து சமவெளி நாகரிகம் வரல அங்கே இருந்தாங்க சிந்து சம அவங்களை டிக்ளைன் பண்றக்காக ஆரியன்ஸ் வந்தாங்க ஐவிசி அப்புறம் ஆரியன்ஸ் அதுக்கப்புறம் ஆரியன்ஸ்ல இருந்து குரூப்ஸ் ஃபார்ம் பண்ணாங்க மகஜன பதாஸ் ஓகே மகஜன பதாஸ்ல இருந்து அவங்க ஆரியன்ஸ் அண்ட் மகஜன பதாஸ் த யூஸ்ட் சன்ஸ்கிருத் அஸ் த மேஜர் லாங்குவேஜ் அது ரொம்ப புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமா இருந்துச்சு காமன் பீப்புளுக்கு ஸோ இந்த மகாஜன பதாஸ் ஆரியன்ஸ் எல்லாம் விட்டுட்டு காமன் பீப்புள்க்கு காமன் லாங்குவேஜ் பாலி ப்ராக்கிருத் அதெல்லாம் தான் அன்னைக்கு காமன் லாங்குவேஜ் அதுல புத்திசம் ஜெயினிசம் இந்த மாதிரி ஹெட்ரோடாக்ஸ் செக்ஸ் நார்மல் அதெல்லாம் ஆர்த்தடாக்ஸா கன்சிடர் பண்ணாங்க எது ஆரியன்ஸ் வந்தது மகஜன பதாஸ் எல்லாம் ஆர்த்தடாக்ஸ் புரியாத பேசுறவன் எல்லாம் ஆர்த்தடாக்ஸ் தானே இன்னைக்கு அப்படி தான் புரியாத பேசுறவங்க ஆர்த்தடாக்ஸ் ஸோ ஹெட்ரோடாக்ஸ் காமன் லாங்குவேஜ் அப்படிங்கிறது பா புத்திசம் ஜெயினிசம் அந்த மாதிரி நிறைய செக்ஸ் உருவாச்சு ஸோ ஐவிசி ஐவிசியோட டெக்லைன்ல ஆரியன்ஸ் உள்ள வந்தாங்க பெரிய பெரிய குதிரை எடுத்துட்டு நார்த்துல இருந்து உள்ள வந்தவங்க தான் ஆரியன்ஸ் அதுக்கப்புறம் மகஜன பதாஸ் மகாஜன பதாஸ்க்கு அப்புறம் புத்திசம் ஜெயினிசம் புரியிற லாங்குவேஜில் பேச ஆரம்பிச்சவங்க அதுக்கப்புறம் இந்த மகஜன பதாஸ்ல இருந்து ஒரு எம்பையர் டான் ஆனாங்க மகதா எம்பையர் ஸோ ஐவிசி அதுக்கப்புறம் ஆரியன்ஸ் மகஜன பதாஸ் புத்திசம் ஜெயினிசம் தென் யூ ஹாவ் மகதா எம்பையர் அப்புறம் பிம்பிசாரா அஜித்த சத்ருளா அங்கதான் இருப்பாரு ஓகே அதுக்கப்புறம் மௌரியா டைனாசிட்டி சந்திரகுப்த மௌரியா அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா சாணக்யா அர்த்த அதெல்லாம் அந்த பீரியட் அதுக்கப்புறம் சுங்கா டைனாசிட்டி புஷ்யமித்ர சுங்கா அப்புறம் கனுவா டைனாசிட்டி வாசுதேவ கனுவா அதுக்கப்புறம் ஃபாரின் இன்வேஷன் அவங்க அவங்கெல்லாம் உள்ள வருவாங்க அதுக்கப்புறம் சாத்தவாகனாஸ் டெக்கன்ல அப்புறம் குப்தாஸ் வந்தாங்க ஓகே ஹிஸ்டரி ஒழுங்கா படிச்சா ஐவிசில இருந்து குப்தாஸ் வரக்கே ரெண்டு மாசம் ஆயிரும் ஒரு ஒரிஜினலா படிச்சா ஐவிசில இருந்து ஆரியன்ஸ் மகதா ஹெட்ரோடாக்ஸ் மகஜனபதாஸ் அதுக்கப்புறம் சாக்காஸ் எல்லாம் படிச்சுட்டு குப்தாஸ் வரைக்கும் ரெண்டு மாசம் ஆயிரும் அகேன் சிலபஸ்ல ஐவிசி விட்டா குப்தாஸ் தான் உங்க சிலபஸ்ல இருக்கு ஐவிசியில் படிச்சுட்டு ஐவிசி கான்செப்ட் புரிஞ்சுட்டு எக்ஸாம்க்கு என்ன வேணுமோ பார்த்துட்டா டேரக்டா குப்தாஸ் வந்துக்கலாம் ஆஸ் பர் யுவர் சிலபஸ் வி ஆர் ஒமிட்டிங் த மேஜர் பார்ட் ஆஃப் ஹிஸ்ட்ரி பட் ஒரிஜினல் ஹிஸ்ட்ரி ஐவிசியிலேருந்து டேரக்டா குப்தாஸ் கிடையாது பிகாஸ் ஐவிசி ஹேப்பன் சம்டைம் இன் த்ரீ தௌசண்ட் பிசி ஓகே குப்தாஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஏடி புரிஞ்சிருச்சா என்ன சொல்கிறேன்னு ஐவிசி அப்படிங்கிறது மூவாயிரம் பிசி அப்படின்னு ஆவரேஜாக சொன்னால் இது பர்த் ஆஃப் கிரைஸ்ட் முன்னூறு ஏடியில தான் குப்தாஸ் வராங்க இந்த பீரியட் நம்ம படிக்கிறதுல இல்ல சிலபஸ்ல இல்லாததுனால நான் சொன்னதெல்லாம் இங்க நடுவில் நடந்தது மௌரிய டைனாசிட்டியா இல்ல சிலபஸ்ல யூபிஎஸ்சி தான் அதெல்லாம் இருக்கு ஓகே குப்தாஸ்க்கு அப்புறம் உங்க சிலபஸ் தான் டெல்லி சுல்தான் இருக்கா எஸ் டெல்லி சுல்தான் ஆமா தானே தட் கம்ஸ் இன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அப்புறம் முகல்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி இப்ப மறுபடியும் இங்கே ஒரு ஆயிரம் வருஷம் நீங்க படிக்கிறது இல்லை அந்த பீரியட்ல தான் புஷ்யபூத்தி ஹர்ஷா ராஜபூட்னாஸ் இவங்கெல்லாம் அங்கேதான் வருவாங்க அதையும் நம்ம ஒமிட் பண்ணிடுறோம் ஸோ இப்போ டிஎன்பிசி குரூப் ஒன் சிலபஸ்ல ஹிஸ்ட்ரி இருக்கிறது வந்து ஹிஸ்ட்ரி படிக்கிறவங்களுக்கு ரொம்ப பிளெஸ்சிங் இவ்வளோ ஈஸியெல்லாம் ஹிஸ்ட்ரி படிக்கவே முடியாது ஏன்னா எங்க இருக்க ஐவிசி இதுக்கு நடுவில் படிச்சீங்கன்னா அவ்வளோதான் அதெல்லாம் ஆப்ஷனல் யூபிஎஸ்சி ஆப்ஷனல்னா பயங்கரமா படிக்கிறோம் அட்லீஸ்ட் ஹிஸ்ட்ரி யூபிஎஸ்சி படிச்சா கூட பயங்கரமாக படிக்கணும் லக்கிலி குரூப் ஒன் அது எதுவுமே கை வைக்கிறது இல்லை பட் ஐ யூ சம்திங் இதே மாதிரி இருக்காது அடுத்த சப் அப்படின்னு ஒண்ணு பண்ணாங்க அப்படின்னா திஸ் இஸ் ஆல்ரெடி அண்டர் கன்சிடரேஷன் திஸ் ஆல்ரெடி அண்டர் கன்சிடரேஷன் பல வருஷமா போன தடவைக்கு முன்னாடி யூனிட் ஐட் யூனிட் நைன் கன்சிடர் பண்ணதுனால இதை விட்டாங்க யூனிட் ஐட் யூனிட் நைன் புதுசா கொண்டு வந்து தமிழ்நாடுக்கு இம்பார்டன்ஸ் கொடுத்து அதே உள்ள கொண்டு வந்துட்டாங்க இப்போ அடுத்த ரீவாம்ப் அப்படிங்கும் போது பெருசா ரீவேம்ப் எங்க பண்றது அப்படிங்கிற ஒரு ஐடியா இல்லை எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரு மாதிரி கம்ப்ளீட்டா தான் இருக்கு சிலபஸ் அடுத்த கை வைக்க போவாங்கன்னா இந்த இடம் தான் கை வைப்பாங்க இந்தியாவோட மொத்த ஹிஸ்ட்ரியை படிக்காமல் எப்படி ஒருத்தர் ஆளுமை பதவிக்கு வர முடியும் அப்படின்னு அவங்க கருத்தில் கொண்டு நாலு டாபிக் உள்ளே ஏற்றுவாங்க கண்டிப்பாக இந்த இடத்துல தான் ஃபர்ஸ்ட்டு கை வைப்பாங்க ஏன்னா இது பக்கத்துலலாம் கேப் கம்மி இது கேப் ஜாஸ்தி அட்லீஸ்ட் தெல் இன்க்ளூட் சந்திரகுப்த மௌரியா மௌரியா டைனாசிட்டி இன்க்ளூட் பண்ணலாம் மகதா இன் இன்க்ளூட் பண்ணலாம் இதெல்லாம் வாழ்ந்த எம்பையர்ஸ் நிறைய இருக்குது படிக்க ஸோ அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுறது தான் அடுத்த ஃபர்ஸ்ட் ரீவேம்பாக இருக்கும் ஸோ அதுக்கு முன்னாடி எக்ஸாம் பாஸ் பண்ணிருங்க ஓகே கண்டிப்பாக நெக்ஸ்ட் வந்து இட் வில் பி தட் ஓன்லி ஓகே ஸோ புரிஞ்சிருச்சா புரிஞ்சிருச்சா அவுட் நம்ம படிக்கிறோம் படிக்கிறோம் குப்தாஸ் டெல்லி சுல்தான் முகல்ஸ் படிக்கிறோம் விஜயநகர் வாமினி படிக்கிறோம் படிக்கிறோம் அப்புறம் சாளுக்கியாஸ் கூட்டாஸ் ஓகே ஃபைன் வில் ஸ்டார்ட் வித் இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா சிலபஸ்குள்ள போறோம் ஏதாவது டவுட் இருக்கா டவுட் சோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சிந்து சமவெளி நாகரிகம் ஸோ யூர் ஓல்டர் இந்தியா பிஃபோர் ஃப்ரீடம் ஸ்ட்ரகில் இருந்த ஓல்டர் இந்தியாவில் இந்த பார்க்கில் ஓடினது தான் இன் இண்டஸ் வேலி இண்டஸ் ஓகே இப்போவும் அடுத்தது ஜியாகிரபி கிளாஸில் படிக்கும் போது இண்டஸ் ஒரு லொக்கேஷன்லாம் படிப்போம் ஸோ இண்டஸ் இஸ் சம்திங் தட் வாஸ் வெஸ்டர்ன் பார்ட்டில் நார்த் வெஸ்டர்ன் பார்ட்டில் வட மேற்கு பகுதியா வெஸ்ட் மேற்கு தானே ஆ கரெக்டு வட மேற்கு பகுதியில் இருந்த ஒரு நதி அந்த நதி பக்கத்தில் உருவான ஒரு நாகரீகம் தான் படிக்க போகிறோம் ஓகே ஸோ எப்போவுமே இப்போ ஒரு திஸ் டைம் தட் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் வெயில் பயங்கரமா இருந்துச்சு தானே ஓகே ஸோ இந்த தடவை மான்சூன் வேற லெவலில் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம் இதை வந்து நான் ஆல்ரெடி வெயில் இருக்கும் போதே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அண்ட் மான்சூன் இன்னும் ஸ்டார்ட் ஆகவே இல்லை ஆல்ரெடி அடிச்சு தூக்கிடுச்சு மழை எஸ் ஏதோ ஈரோடுல எல்லாம் ஏதோ ஒரு சின்ன லேக் ஏதோ உடைஞ்சிருச்சு இன்னைக்கு நியூஸ்ல மதுரையில பயங்கரமா தண்ணி போயிருச்சு கோயம்புத்தூர்ல நேற்று பேஞ்ச மலைக்கு எங்கேயோ தண்ணி வீட்டுக்குள்ள போயிருச்சு ஸோ வி கேன் எக்ஸ்பெக்ட் அ பிகர் மும்பை அந்த மாதிரி ஒரு பிக்சரே நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஒன் அண்ட் டிராபிக் அவினாஷி ரோடுன்னு சொன்னாங்க அதோட கவுண்டர் எஃபெக்ட் சம்மரோட கவுண்டர் எஃபெக்ட் அப்போ இப்போ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ஊரே வந்து இல்ல அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் வந்துருது இன் ஃபியூச்சர் அப்படி வரும்போது அங்க இருக்கிற மக்களுக்கு எதுவும் ஆகல அந்த ஊர்ல இருக்க டேமேஜ் மட்டும் ஆயிருது அப்ப அந்த மக்கள் போய் வேற இடத்துல புலம்பெயர்ந்து போகணும் டு மைக்ரேட் டிஃப்ரெண்ட் பிளேஸ் இப்போ நீங்க ஒரு புதுசா ஒரு இடத்துல போய் செட்டில் ஆகணும் அப்படின்னா நீங்க எப்படி அந்த இடத்த சூஸ் பண்ணுவீங்க

நோ மொபைல் நோ ஐடி அந்த மாதிரிலாம் இல்லாதப்போ மக்களோட ஒரே விஷயம் என்னன்னா தே ஷுட் பி ஏபிள் டு கல்டிவேட் சம்திங் டு ஈட் அவ்வளோதான் வாழ்க்கையில் என்ன ரெண்டே வேலை சாப்பிட்றது தூங்குறது தான் இன்னைக்கும் அதுதான் வேலை தானே மற்றதெல்லாம் அப்பார்ட் ஃப்ரம் தட் சாப்பிட்ட நேரம் போக தூங்குன நேரம் போக இருந்தால் படிக்கலாம் அப்படி தானே ஆ ஆமாம் எஸ் அப்படி அப்படி படித்தாலே பாஸ் பண்ணிடலாம் ஓகே நான் அப்படிதான் அப்படி சாப்பிட்ட நேரம் போக தூங்கின நேரம் போக டைம் இருந்தால் கிளாஸ் எடுப்பேன் சோறு ரொம்ப முக்கியம் தூக்கம் அதோட முக்கியங்கிற மாதிரி ஸோ ஜென்ரலி லைக் தட் ஈட் அண்ட் ஸ்லீப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் எசென்ஷியல் ஃபார் லிவிங் அப்போ வி ஷுட் பி ஏபிள் டு கல்டிவேட் அவர் ஓன் ஃபுட் இப்போ மாதிரி ஸ்விக்கியிலயோ ஜுப்னோலையோலாம் ஆர்டர் போட முடியாது இல்லை வேற என்னென்னமோலாம் இருக்கு ஸ்விக்கி ஜீனி அப்போல்லாம் எதுவுமே கிடையாது நம்ம வந்து நம்ம விவசாயம் பண்ணணும் அதை நம்ம சாப்பிடணும் அதுல சர்ப்ளஸ் இருந்தால் நம்ம வந்து சேல் பண்ணி ப்ராஃபிட்டு எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் அதெல்லாம் வரும் அப்போ அந்த டைம்ல மக்கள் எங்காவது இருக்கணும் வாழணும் நினைச்சாலே கல்டிவேட் பண்ணணும் அவங்க சாப்பிட்றக்கு என்ன பண்ணுவாங்க எஸ் அப்புறம் இன்னும் நான்வெஜிடேரியன் சார் தான் ஃபிஷ் வேணும் அப்போ அகேன் ரிவர் வேணும் ஸோ வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ யூ வாண்ட் ரிவர் டு சர்வை தண்ணி இருக்கிற இடத்துல தான் மக்கள் வாங்க வாழ முடியும் ஸோ தான் எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா நாகரிகமே இட் ஒஸ் சம்வேர் கனெக்டட் டு ரிவர் இந்தா ம இந்தியா மட்டும் இல்ல மெசபடோமியன் சிவிலைசேஷன் இஜிப்சியன் சிவிலைசேஷன் நைல் நதிக்கரை கேள்விப்பட்டிருக்கீங்களா நைல் ரிவர் நைல் ரிவர்ல அங்க ஒரு மக்கள் ஒரிஜினேட் ஆனாங்க உருவான நாகரிகம் இஜிப்சியன் சிவிலைசேஷன் மெசபடோமியா டைக்ரஸ் ரிவர் ஓகே ஸோ எப்பவுமே மக்கள் செட்டில் ஆனா தண்ணி பக்கத்துல செட்டில் ஆவாங்க நமக்கு இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் ஒரு வீடு கட்டினா வாட்டர் கனெக்ஷன் குடி தண்ணி தான் ஃபர்ஸ்ட் வாங்குறோம் இபி வாட்டர் அதெல்லாம் தான் மேண்டேடரி சோ அந்த மாதிரி மக்கள் அங்க செட்டில் ஆனாங்க அந்த மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க அவங்க என்ன மாதிரி ஆர்கனைஸ்டா வாழ்ந்தாங்க என்ன பண்ணாங்க அவங்களோட லிவிங்க்கு அவங்களோட சொசைட்டி எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத பத்தி கிடைச்ச எவிடென்ஸ் வச்சு படிக்கிறோம் இன்னைக்கு ஒருத்தர் பத்தி படிக்கணும்னா அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்க போன் மட்டும் எடுத்து டாக் பண்ணா போதும் எல்லாமே படிச்சிடலாம் ஆமா தானே ஆமா தானே எல்லாமே இருக்கும் அதுல வாட்ஸ்அப் குள்ள போய் பார்த்தா வரலாறே எழுதிடலாம் பட் அன்னைக்கு அப்படி கிடையாது லேர்ன் ஃப்ரம் தேர் லெஃப்ட் அவுட்ஸ் அவங்க என்னெல்லாம் விட்டுட்டு போனாங்களோ அதை வச்சு நம்ம எக்ஸ்கவேட் பண்ணி நம்மளா ஒன்னு புரிஞ்சு படிக்கிறதா நாகரிகம் புரிஞ்சுருச்சிங்களா வாட் இஸ் இண்டஸ் Valley Civilization? ஓகே இப்போ அதில் என்ன கான்செப்ட் இருக்குன்னா இது ஒரு பெரிய ஏரியா நார்த் வெஸ்ட் பஞ்சாப் ராஜஸ்தான் பாகிஸ்தான் அந்த பகுதி ஃபுல்லா இண்டஸ் பகுதி எத்தனை அஞ்சு ட்ரிப்யூட்ரி இருக்கு ஃபைவ் ஜீலம் சேனாப் ராவி அஞ்சு ட்ரிபியூட்ரி இருக்கு ஃபர்ஸ்ட் ட்ரிபியூட்ரினா என்ன அந்த அந்த ரிவர் போய் இண்டஸ்ல சேருதா இண்டஸ் பிரியுதா சேருதா பிரியுதா பிரியுது சேருது சேருது ஓகே டிஸ்ட்ரிபியூட்ரினா தான் பிரியுது ட்ரிபியூட்ரினா சேருது டினா இண்டஸ் வந்து பிரியுது ஓகே ட்ரிபியூட்ரினா இண்டஸ் ஓட போய் சேருது அப்போ இண்டஸ் ஒரு பயங்கர பிரம்மாண்டமான நதி ஓகே இந்த சோட மற்ற அஞ்சு துணையார்கள் சேருதுன்னா யூ கேன் எக்ஸ்டென்ட் யூ கேன் இமேஜின் த எக்ஸ்ட் ஆஃப் த ரிவர் பிரம்மாண்டமான ஒரு நதி அந்த நதியை சுற்றி மக்கள் வந்து செட்டில் ஆயிருந்தாங்க ஓகே இப்ப நம்ம மாதிரி ராம்நகர்ல சாஸ்திரி ரோடுல நம்ம ஒன் செவன்டி ஃபைவ் அப்படின்னா இந்த இடம் மட்டும் சிவிலைசேஷன் இல்ல மொத்த கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ஈரோடு திருப்பூர் எல்லாம் சேர்ந்ததுதான் சிவிலைசேஷன் ஓகே அவ்வளவு பெரிய நதி இல்ல அண்ட் உங்களுக்கு நல்லா தெரியும் மக்கள் இன்னைக்கும் ஒண்ணுதான் அன்னைக்கும் ஒண்ணுதான் பத்து பேர் ஒட்டுக்கா இருப்பாங்களா ஒக்காரதா ரெண்டு நாளைக்கு மேல இருப்பாங்களா அது ப்ராக்டிக்கலா என்னைக்குமே பாசிபிள் இல்ல மக்கள் இன்னைக்கும் ஒண்ணுதான் அன்னைக்கும் ஒண்ணுதான் சோ சேர்ந்து மட்டும் இருக்கவே மாட்டாங்க சோ மைக்ரேட் ஆயிடுவாங்க அந்த ப்ராப்ளம்ஸ் மியூச்சுவல் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இருந்திருக்கும் நம்ம இன்னைக்கு இருந்திருந்தா நாலு நாளைக்கு மேல சண்டை போட்டு பிரிஞ்சிருப்போம்ல அதே கான்செப்ட் தான் பெரிய நதிக்கரையோரம் த ரிவர் ஆனா எவ்வளவு தள்ளி போனாலும் தண்ணி பக்கத்துல தான் இருப்பாங்க வாழ்வாதார நோக்கி தான் இருப்பாங்க மக்களோட மக்கள் பிரிஞ்சு தான் செட்டில் ஆவாங்க ஸோ இந்த மொத்த ஏரியாவை இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சொல்றோம் ஒரு ஒரு இடத்த சைட்ஸ் அப்படின்னு சொல்றோம் புரிஞ்சுச்சிங்களா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அண்ட் சைட்ஸ் அப்ப இங்க ஒரு சைட் இங்க ஒரு சைட் இங்க ஒரு சைட் ஒரு சைட் ஒரு சைட் இங்க ஒரு சைட் அதை தான் சிட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க ஓகே அப்ப இருந்ததுலயே பெரிய சிட்டி அப்படின்னா மோகஞ்சதாரோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்கவேட்டட் சிட்டினா ஹரப்பா ஹரப்பாவும் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கு ஃபர்ஸ்ட் கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது இந்த மொத்த ஏரியா இஸ் ஐவிசி அதுல மக்கள் இப்படி சிட்டி சிட்டியா சிட்டி சிட்டியா சிட்டி சிட்டியா அப்படியே பிரிஞ்சு இருப்பாங்க இது நம்ம சிட்டிஸ் ஆர் சைட்ஸ் சொல்றோம் இதுல ஒரு பெரிய சிட்டி மொஹஞ்சதாரோ அப்படின்னு அதோட பேர் மொஹஞ்சதாரோ அதுல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச சிட்டி ஹரப்பா

இன்னொரு கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னா இது எழுதிட்டீங்களா இன்னொரு கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னா சிவிலைசேஷன் எங்க ஸ்டேட்மெண்ட் பாத்திருக்கீங்களா சிந்து சமவெளி நாகரம் நாகரீகம்க்கு இன்னொரு பேர் வந்து ஹரப்பன் நாகரீகம் அப்ப நான் இவ்வளவு நேரம் கதற கதற ஐவிசி வேற ஹரப்பா வேறன்னு சொன்னது தப்பா ஆயிரும்ல ஏன் தப்பா சொல்லணும் இல்ல அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பா இருக்கணும் ரெண்டுமே கரெக்ட் நான் சொன்னது கரெக்ட் நான் சொல்றேன் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் அப்போ ஹவு இஸ் தட் பாசிபிள் அப்படின்னா நீங்க தமிழ்நாடு சேர்ந்தவங்க கிடையாது ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் யுஆர் நாட் ஃப்ரம் தமிழ்நாடு ஆர் ஃப்ரம் டெல்லி யூ ஆர் ஃப்ரம் யூபி ஆர் ஃப்ரம் ராஜஸ்தான் ஒரு ஊர் நீங்க நீங்க ஏதாவது ஒரு ஜாபுக்காகவோ படிப்புக்காகவோ தமிழ்நாடு ஷிஃப்ட் ஆகுறீங்க ஓகே அப்போ நீங்க இருந்து எங்க ஃபிளைட் போடுவீங்க சென்னை ஓகே ஸோ டெல்லி இன்டர்நேஷ்னல் இருந்து சென்னை ஃபிளைட் போடுவீங்க தமிழ்நாடு இஸ் இஸ் ஈக்குவல் டு சென்னையா உங்களுக்கு ஆப்வியஸ்லி உங்கள் வீட்டில் எல்லாம் என்ன சொல்லுவாங்க என் பொண்ணோ பையனோ சென்னையில் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க பட் சென்னைனா தமிழ்நாடு தான் சென்னை தமிழ்நாடு ஐவிசி தமிழ்நாடு சென்னை ஹரப்பா பட் நம்ம பிராக்டிக்கலா ஐவிசியும் சென்னையும் தமிழ்நாடும் சென்னையும் ஒன்று நமக்கு தான் தெரியும் தமிழ்நாடு இஸ் இங்க ஸ்டேட் சென்னை கேபிட்டல் கோயம்புத்தூர் இஸ் அ டிஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரி ஸ்டேட்ஸ் இருக்கு அப்படின்னு நமக்கு தான் தெரியும் பட்

சைட் இன்சைட் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் கிளியர் டன் இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா ஆன்லைன் டவுட்டே இல்லையா இல்ல எதுவுமே புரியலையா இல்ல எல்லாமே புரிஞ்சிருச்சா five tributaries name எல்லாமே இண்டஸ் தான் ஜாயின் பண்ணுது அதனால தான் ஏரோ டுவர்ட்ஸ் இண்டஸ் சப்போஸ் இண்டஸ்ல இருந்து பிரிஞ்சா இது ட்ரிபியூட்ரி தமிழ்ல துணையாறுகள் கிளியர் எனி டவுட்ஸ் இது வரைக்கும் இதுக்கு மேல ஏதாவது இருக்கா ஓகேப்பா ஹரப்பா தான் ஃபஸ்ட் டிஸ்கவர்ட் சைட் முதல் முதல்ல கண்டுபிடிச்சி இங்க ஒரு நாகரிகம் இருந்துருக்கு இங்கோ ஒரு சிட்டி இருந்திருக்குன்னு கண்டுபிடிச்சது ஹரப்பா தான் நம்ம ஹரப்பால இருந்து படிச்சு ஐவிசிலிருந்து படிக்கிற மாதிரிதான் அர்த்தம் தமிழ்நாடு சென்னை சென்னை தமிழ்நாடு ஓகே சோ நோபடி ஹேட் அன் இன்டென்ஷன் யாருக்குமே வந்து அங்க போய் ஒன்னு டிஸ்கவர் பண்ணணும் ஐவிசின்னு ஒண்ணு இருக்குன்னு எல்லாம் யாருக்குமே தெரியாது ஆக்சுவலி யார் அப்படின்னா ஒரு பிரிட்டிஷ் ஈஸ்ட் இண்டியா கம்பெனியோட சோல்ஜர் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இண்டியா கம்பெனியோட ஒரு சோல்ஜர் ஒரு ஆர்மி பர்சன் அவர் பேர் சார்ஸ் மெசான் சார் அவரு இந்தியா டூர் பண்ணியிருக்காரு ஓகே இந்தியா டூர் பண்ணும்போது ஹி ஃபவுண்ட் மிஸ்டீரியஸ் பிளேஸ் ஓகே என்னமோ இருக்கே நிறைய பிரிக்ஸ் இருக்குது நிறைய மவுண்ட் அப்படியே மண் குமிஞ்சு குமிஞ்சு இருக்கிற மாதிரி இப்போ ஒரு பழைய காலத்து பில்டிங் இடிஞ்சு விழுந்தா அங்கே மவுண்ட் மவுண்டாக இருக்கும்ல என்னது குட்டான் குட்டானா மண் இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி மவுண்ட்ஸ் பிரிக்ஸ் ஒரு இடத்துல கண்டுபிடிச்சிருக்காரு எப்படி இந்த இடத்துல மட்டும் இவ்வளோ பிரிக்ஸ் இருந்திருக்கு ஒரு பில்டிங் இருந்து உடஞ்ச மாதிரி ஒரு மவுண்ட் அப்ப என்னமோ நீங்க இருந்திருக்கு அப்படின்னு முதல் முதல்ல சம் மிஸ்டீரியஸா என்னமோ ஒரு புரியாத புதிர் மாதிரி இருக்கே அப்படின்னு எழுதினது சார்ஸ் மெசான் தான் அவரோட புக்ல இஸ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சோல்ஜர் அப்ப அவர் அங்க என்ன எழுதியிருக்காருன்னா ஒரு இடிஞ்சு போன செங்கலால் ஆகப்பட்ட ஒரு அரண்மனை கேசில் பிரிக் கேசில் ஒரு பாலடைஞ்ச பெரிய அரண்மனை இருந்தா எப்படி இருக்கும் படத்துல எல்லாம் பாக்குறீங்கல்ல வாட் இஸ் தட் மூவி தட் நயன்தாரா அண்ட் ரஜினிகாந்த் ஆக்டர் சந்திரமுகி ஆ அதுல இந்த பழைய பில்டிங் வடிவேல் கூட பயந்துட்டே உள்ள போவாரு அது இன்னும் பலசாய் பாதி உடஞ்செல்லாம் நின்னா எப்படி இருக்கும்

முன்னாடி ஓகே சோ எயிட்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ்ல ரயில்வே லைன் போட்டாங்க ஃபர்ஸ்ட் ரயில்வே லைன் இந்தியால எங்க போட்டாங்க மும்பை டு தானே அது எயிட்டீன் பிஃப்டி த்ரீ ஃபர்ஸ்ட் ராகு ஃபர்ஸ்ட் ரயில்வே லைன் மும்பை டு தானே ஓகே தானேன்னு மும்பை டு சென்ட்ரல் மும்பை ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூணுல அதை போட்டுட்டாங்க அங்க ஒரு பிரச்சனையும் அது போட்டுட்டு ஆயிரத்தி கராச்சி லாகூர் போட்டாங்க அந்த எயிட்டீன் பிப்டி சிக்ஸ்ல லாகூர் டு கராச்சி போடும்போது இந்த இடம் தானே லாகூர் டு கராச்சி எஸ் இந்த இடம் தானே இதான லாகூர் கராச்சி எல்லாமே இன்னைக்கு பாகிஸ்தான்ல இருக்கு ஓகே இங்கே போடும் போது ரயில்வே ட்ராக் போடும் போது கீழே நோண்டு வாங்கல்ல தோண்டுவாங்கல்ல அப்போ பெரிய பெரிய பவுல்டர்ஸ் பெரிய பெரிய பிரிக்ஸ் பெரிய பெரிய மவுண்டு சம்திங் மிஸ்டீரியஸ் இங்க எப்படி இங்கே மட்டும் இது இருக்கும் மும்பை தானே போட்டோம் எதுவுமே கிடைக்கல இங்கே என்ன பெரிய பெரிய பவுல்டர்ஸ் இருக்கு அப்படின்னு தே ஸ்டார்டட் சீங் ஆனால் வாட் ஆர் ரயில்வே பீப்புள் டிட் ஓகே வேற எங்கோ இருந்து கல் எடுத்துட்டு வந்து போடுறக்கு பதில் இங்கேயே கல் கிடக்குன்னு எடுத்து ரயில்வே ட்ராக் போட்டு போயிட்டாங்க ஏன் இப்ப நீங்க போய் டிஎன்பிசி எக்ஸாம் ஹால்ல உட்காடுறீங்க டிஎன்பிசி எக்ஸாம் எழுத உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டாங்க திடீர்னு பெண்ணோ பவுச்சோ உள்ளுக்குள்ள வைக்கலான்னு பாக்குறீங்க உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் கொஸ்டினுக்கும் ஆன்சர் ஒரு ஷீட் இருக்கு ஓகே இந்த ஜி பூம்பா மாதிரி சூப்பர் ஆன்சர் ஷீட் இருக்கு நீங்க எப்படி ஆன்சர் ஷீட் வருதுன்னு யோசிப்பீங்களா எடுத்து வச்சு ஆன்சர் மார்க் பண்ணிட்டு போயிருவீங்களா ஐயோ நான் கும்பிடுற சாம்பியனை எப்படி காப்பாத்துச்சுப்பார் அப்படின்னு நினைச்சிட்டு ஆன்சர் மார்க் பண்ணிட்டு போயிருவீங்களா தான் நம்ம ஆளுக்கு பண்ணாங்க கஷ்டப்பட்டு ரயில்வே ட்ராக் போட போனோம் அங்கேயே கல் கிடக்குது எங்கேயும் தூக்கிட்டு வர வேலை இல்லை அப்படின்னு யூஸ்ட் அண்ட் தே லெய்டு ஸோ அது செகண்ட் டைம் ஆ புக் நேம்லாம் இல்லை அவரோட ட்ராவல் ரெக்கார்ட்ஸ் அவ்வளோதான் இன்னைக்கு நீங்கள் விளாக் போடுறீங்கல்ல இன்ஸ்டாகிராமில் அந்த மாதிரி அவர் ஏதோ போட்டிருப்பாரு ட்ராவல் ரெக்கார்ட்ஸ்

அந்த ஆர்கியலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் எக்ஸ்கவேஷன் ஆரம்பிக்கிறாங்க ஓகே நைன்டீன் டுவெண்ட்டிஸில் ஆர்கியலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அந்த ஆர்கியலாஜிக்கல் எக்ஸ்கவேஷனில் கண்டுபிடிச்சது தான் அஃபீஷியலாக கண்டுபிடிச்சது தான் ஹரப்பா அண்ட் மொஹஞ்சதாரோ ஃபஸ்ட்டு சிட்டி ஹரப்பா செகண்ட் டிஸ்கவர் சிட்டி மொஹஞ்சதாரோ ஸோ நைன்டீன் டுவெண்ட்டி ஃபோரில் ஆர்கியலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டோட டேரக்டர் ஜென்ரல் சார் ஜான் மார்ஷல் நைன்டீன் டுவெண்ட்டி ஃபோரில் இந்த ஆர்கியலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டோட டைரக்டர் ஜென்ரல் டிஜி ஜான் மார்ஷல் சார் ஜான் மார்ஷல் இவங்க டிபார்ட்மெண்ட் ரெண்டு சைட் கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ ஹரப்பா அண்ட் மொஹஞ்சதாரோ இது ரெண்டையும் வச்சு பாக்குறாரு ஆர்கியலாஜிக்கல் டிபார்ட்மெண்டோட டிஜி தான் அவரு அப்போ இதுல கண்டுபிடிச்ச திங்ஸ் இதுல கண்டுபிடிச்ச திங்ஸ் வச்சு பார்க்கும் போது ஹரப்பாவில் கண்டுபிடிச்ச சில விஷயங்கள் ஓல்டர் தேன் மொஹஞ்சதாரோவா தெரிஞ்சிச்சு ஓகே எல்லாமே எக்ஸ்கவேஷன்ஸ் ஆர்கியலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல ரிங்ஸ் வச்சு அதோட வயசு என்ன டேட்டிங் வச்சு கண்டுபிடிப்பாங்க ஸோ அதை கண்டுபிடிக்கும் போது ஹரப்பா வாஸ்த் தோல்டஸ்ட் சிட்டி அப்படின்னு டிக்ளேர் பண்ணார் அண்ட் இது ரெண்டுமே ஒரு பெரிய நாகரீகத்தோட சம்மந்தப்பட்டதுன்னு அப்போ தான் டிக்ளேர் பண்றாரு போத்த சிட்டிஸ் ஆர் பார்ட் ஆஃப் பிக் சிவிலைசேஷன் இரண்டு கண்டுபிடித்த புதிய நகரங்களும் ஒரு பெரிய நாகரீகத்தோட ஒரு பா ஒரு பங்கு ஒரு பார்ட் ஸோ போத சிட்டிஸ் தட் விட் டிஸ்கவர்ட் பிக் பார்ட் ஆஃப் பார்ட் ஆஃப் பிக் சிவிலைசேஷன் அண்ட் ரெண்டு விஷயத்துலையும் கண்டுபிடிச்ச திங்ஸை வச்சு மொஹஞ்சதாரோட ஹரப்பா ஓல்டஸ்ட் அப்படின்னு அவர் தான் கண்டுபிடிக்கிறார்

இதுதான் பேசிக்ஸ் ஆஃப் ஐவிசி இப்போ நம்ம என்ன படிக்க போகிறோம்னா ஐவிசியில் என்னென்ன கண்டுபிடிச்சாங்க ஏது எது கண்டுபிடிச்சாங்க என்னென்ன ப்ளஸ் என்னென்ன மைனஸ் அதெல்லாம் தான் வி ஹவ் டு லேர்ன் ஸோ நெக்ஸ்ட் ரைட் ஆன் காண்டெம்ப்ரரி சிவிலைசேஷன்ஸ் சமகால நாகரீகங்கள் சிந்து சமவெளி நாகரம் கண்டுபிடிச்ச அதே டைமில் மற்ற வேற நாகரீகங்கள் உலகத்தில் ஸோ காண்டெம்ப்ரரி சிவிலைசேஷன்ஸ் த வேர்ல்டு டு ஐவிசி

இண்டஸ் அப்படிங்கிறது அந்த எந்த ஏரியா அப்படின்னா அந்த ஸ்ட்ரீம் பேரு காகர் ஹாக்ரா காகர் ஹாக்ரா அதே டைம்ல கான்டெம்பரரியா உலகத்துல வேற மெசபட்டோமியா மெசபட்டோமியன் சிவிலைசேஷன் இது டைகிரிஸ் அப்படிங்கிற ஒரு நதிக்கரையோரம் டைகிரிஸ் அண்ட் யுஃப்ரேட்ஸ் ரெண்டு நதி டைகிரிஸ் அண்ட் யுஃப்ரேட்ஸ் ஈஜிப்ட் சிவிலைசேஷன் நைல் நதிக்கரையோரம் சைனா ஹவாங்ஹோ இது எல்லாமே கான்டெம்பரரி ஐவிசி டைம்ல இருந்த முக்கியமான சிவிலைசேஷன்ஸ் ஆக்சுவலி ஹவாங்ஹோ தான் சைனா சிவிலைசேஷன் ஸ்டார்ட் ஆச்சு அந்த ரிவர் வந்து இப்போ டிஸ் ரீலொகேட் ஆயிடுச்சு ஓகே அதனால மேபி நியூ புக்ஸ்ல அப்படி எழுதுறாங்க பட் வில் ஸ்டிக் வித் ஹவாங்ஹோ தான் உங்கள் புக்கு படியெல்லாம் ஹவாங்ஹோ தான் ரிவர் ஷிஃப்டிங் தெரியுமா தெரியாதா ஹவு ஆஃப் விசிட்டட் டெல்லி ஓகே ரெட் ஃபோர்ட் இருக்குல்ல ஆக்சுவலாக ரெட் ஃபோர்ட் அந்த பில்டிங் இருக்குல்ல ரொம்ப ஃபேமஸ் ரெட் ஃபோர்ட்ல தான் நம்ம ஃபிளாக் ஹாஸ்டிங்லாம் பண்ணுவாங்க ரெட் ஃபோர்ட் வந்து கட்டும் போது ஒரு ரிவர்லிருந்து கீழே இறங்குனா ரெட் ஃபோர்ட் அப்படிதான் கட்டினாங்க ரெட் ஃபோர்ட் யாரு கட்டினா சிவாஜியா ஷாஜஹானா ரெட் ஃபோர்ட் யாரு கட்டினா யார் யாருக்கா இது மட்டும் தெரியுது ரெட் போர்ட் கேட்டா தெரியல ஷாஜஹானுக்கும் இந்தியாவுக்கும் சம்மந்தமே இல்ல பிரசிடென்ட் அங்க போய் குடியேத்துறாரா ஏதாவது பண்றாரா நீங்க எல்லாம் ஷாஜஹான் தாஜ்மஹால் கட்டணுங்கறக்க அது மட்டும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க ரெட் போர்ட்னா தெரியல ஷாஜஹான் தான் அது ஓகே சோ அந்த ரெட் போர்ட் வந்து அவர் கட்டும் போது அவர் வந்து அந்த ஓபனிங் செரமனிக்கு வந்ததே போட்ல தான்

ஒரு த்ரீ டி அனிமேட்டட் வீடியோவும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஏதோ பிளே பண்ணுவாங்க பெய்டு வெர்ஷன் நம்ம பே பண்ணால் போய் பார்க்கலாம் அதில் ஒரு பக்கம் பிரியாணி இருக்கும் கேர்ள்ஸ் வில் கெட் ரெடி தெல் புட் ஆல் தட் ரங்கோலி எல்லாம் நடந்துட்டு இருக்கும் அப்போ ஓப்பனிங் செரமனிக்கு வரும்போதே அவரு போட்டில் தான் வருவார் ஓகே ஸோ வென் வி வெசிட் டெல்லி போட்லாம் பார்த்துட்டு வெளியே வந்து எங்கடா நதியவே காணும் அப்படின்னு தான் அந்த ஒரு இது வரும் அது என்னென்னா ரிவர் ஷிஃப்டிங் அந்த நதி என்ன நதி தெரியுமா ஓடுனது யமுனா டுடே வேர் இஸ் யமுனா ஆக்ரா இங்கிருந்து ஆக்ரா வரைக்கும் ஓடின நதி தான் யமுனா ஓகே யமுனா ரிவர் பார்ட் ஆஃப் டெல்லி அண்ட் ஆக்ரா தான் பட் இப்போ அது கிடையாது அதுதான் ரிவர் ஷிஃப்டிங் கான்செப்ட் இதெல்லாம் எப்போ ஷாஜஹான் டைம்ல இப்போ இங்கே நொய்யல் ஓடிட்டு இருக்குல்ல பேரூர்ல ஓடுது இல்லை நொய்யல் இருக்குல்ல அதுவே கொஞ்ச நாள்ல ஓடாது அதுக்கப்புறம் இருக்காது அதெல்லாம் ரிவர் ஷிஃப்டிங் கிளைமேட் சேஞ்சஸ் எல்லாமே ஓகே ஸோ எதுக்கு அந்த இது அந்த ஹவாங்கோ கான்செப்ட் ஓகே ஸோ வி ஸ்டிக் வித் ஹவாங்கோ நெக்ஸ்ட் ரைட் டவுன் இண்டஸ் வேலி இண்டஸ் வேலி சிவிலேஷன் ப்ராப்பராக எங்க அதோட லொக்கேஷன் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம் இந்தியான்னு சொல்ல முடியுமா சொன்னா அடி பிச்சிருவாங்க சொல்ல முடியாது வி கேன் டு பி சவுத் ஏஷியா ஓகே தெற்கு ஆசிய பகுதிகள் உருவான ஒரு சிவிலைசேஷன் ஸோ சவுத் ஏஷியன் சிவிலைசேஷன் எந்த பீரியட்ல உருவாச்சு பிரான்சேஜ் பிரான்சேஜ் அயனேஜ் அயனேஜோட கான்டெம்பரரி பிரான்ஸ்ல ஸ்டார்ட் ஆச்சு டைம் லைன் எப்ப உருவாச்சு த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் பிசி அப்புறம் அப்படியே டிக்ளைன் ஆனது தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் பிசி இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ஒரு ஒரு புக்கில் இந்த டைம் லைன் மாறும் த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் செவன் ஃபிஃப்டின் கொடுத்துருப்பாங்க த்ரீ தௌசண்ட் கொடுத்துருப்பாங்க ஒன் நைன் டபுள் ஜீரோ ஒன் செவன் ஃபைவ் ஜீரோன்னு கொடுத்துருப்பாங்க ரேடியோ கார்பன் டேட்டிங் மெத்தடில் இது ஓகே பட் என்ன டேட் இருந்தாலும் அது கரெக்டாக தப்பா இப்போ நான் இன்னைக்கு உங்கள் கிளாஸ் நோட்ஸ்ல த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்னு சொல்கிறேன் இன்னொரு நோட் எடுத்து பார்த்தீங்க வேறு ஏதாவது நோட்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் டூ தௌசண்ட் செவன் ஃபிஃப்டின்னு இருக்கும் அது கரெக்டாக நான் கொடுத்தது கரெக்டாக நான் கொடுத்தது தான் கரெக்டாக ரெண்டுமே அது எப்படி நீங்க அப்படி சொல்லலாம் நான் ஆக்சுவலி என்ன டேட் போட்டாலும் கரெக்ட் யாருக்குமே தெரியாது தெரியாதுலாம் தெரியாது மோஸ்ட் ரிலவென்ட் டேட்டா அவங்க போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் ஆக்சுவலி கரெக்ட் த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டூ எப்படினாலும் கரெக்ட் பட் இது வந்து ரேடியோ கார்பன் டேட்டிங் மெத்தட் யூஸ் பண்ணி சொல்ற டேட்டா மொத்தம் ஐபிசியோட ஏரியா எவ்வளோனா தேர்ட்டீன் லேக்ஸ் ஸ்கொயர் கிலோமீட்டர் பதிமூணு லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர் வாட் இஸ் த ஏரியா ஆஃப் இந்தியா ஜியாகிரபி தான் எடுப்போம் எப்போம் கொஸ்டின் கேட்டா எப்படி மத்தியானம் தேர்ட்டி டூ லேக் ஸ்கொயர் கிலோமீட்டர் தேர்ட்டி டூ லேக் ஸ்கொயர் கிலோமீட்டர் தேர்ட்டி டூ லேக் ஆட் தௌசண்ட் ஸ்கொயர் கிலோமீட்டர் இப்ப கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஹாஃப் இந்தியாவோட ஹாஃப் ஃபுல்லாக இந்த சிவிலசேஷனா அப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க எவ்வளோ படர்ந்து விரிந்து எத்தனை சிட்டிஸ் இருந்திருக்கும் அப்படின்னு ஓகே எத்தனை சிட்டிஸ் இருந்துச்சுன்னா ஆறு பிக் சிட்டிஸ் நம்ம எக்ஸ்கவேட் பண்ணோம் ஆறு தான் இருந்துச்சான்லாம் யாருமே சொல்ல முடியாது இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சு நான் வேற ஏதாவது புக்கில் படிச்சுட்டு வந்து எட்டுன்னு கூட மாற்றுவேன் இப்போ மேம் எனக்கு அன்னைக்கு தப்பாக சொல்லி கொடுத்தாங்களா நீங்கள் எனக்கு கிளைம் பண்ணவே முடியாது எனக்கு இன்னைக்கு இவ்வளவுதான் தெரியும் ஒரு புக் இட் எயிட் அண்ட் வில்லேஜஸ் எவ்வளவு மோர் தேன் டூ ஹண்ட்ரட் பிளஸ் வில்லேஜஸ் இருநூறுக்கு மேற்பட்ட கிராமங்கள் ஆறு பெரிய நகரங்கள் கொண்ட ஒரு நாகரிகம் தான் ஐபிசி ஸோ இதை மொத்தமா நம்ம என்ன சொல்றோம் ஐவிசி முதல்ல கண்டுபிடிச்ச சிட்டி ஹரப்பா அதனால சிவிலைசேஷன் ஐவிசிய மூணா பிரிக்கலாம் ஏர்லி ஏர்லி ஹரப்பா ஹரப்பன் ஃபேஸ் அதுக்கப்புறம் மிடில் ஹரப்பன் மெச்சோர் ஹரப்பன் மிடில் இல்ல மெச்சோர் அதுக்கப்புறம் லேட் ஹரப்பன்

தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஒரு செவன் பிப்டி லேட் அவ்வளோதான் அந்த லேட் ஃபேஸ்ல அப்படியே டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிருச்சு இந்த ஏர்லி ஹரப்பன் ஃபேஸ் தான் ஹக்ரா ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம் இண்டஸ் பக்கத்தில் வர முன்னாடி இருந்த ஃபேஸ் தான் ஏர்லி அங்கேருந்து ஆரம்பிச்சிச்சின்னு சொன்னால் ஸோ சில யூபிஎஸ்சி ஹிஸ்ட்ரி புக்ஸில் இட்ஸ் ஆல்சோ கால் ஹக்ரா காகர் ஹக்ரா ஃபேஸ் காகர் ஹக்ரா நதிக்கரை ஹக்ரா ஃபேஸ் ஓகே இந்த ஆர்கலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் நைன்டீன் டுவென்ட்டீஸ்ல கண்டுபிடிச்சாங்கல்ல எஸ் நைன்டீன் டுவெண்டிஸ்ல ஹரப்பாயின் மோகஜி கண்டுபிடிச்சாங்க அந்த ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இண்டியா அந்த டிபார்ட்மெண்ட் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டால் சிக்ஸ்டி ஒன் சர்வே ஆஃப் இண்டியா ஏஎஸ்ஐ ஸ்டார்ட்டட் இன் எயிட்டீன் சிக்ஸ்டி ஒன் அது ஸ்டார்ட் பண்ணும் போது இருந்த டிஜி அலெக்சாண்டர் கன்னிங்ஹம் அலெக்சாண்டர் கன்னிங்ஹம்

1861 ல டிஜி வந்து நேம் மட்டும் பிரொனன்ஸ் பண்ணுங்க மேம் அலெக்சாண்டர் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் சௌமினி காலேஜ் இல்லையா ஏன் சௌமினி காலேஜ் இல்லையா உங்களுக்கு மேம் லீவ் விட்டாச்சு மேம் எவ்வளவு நாள் லீவ் மேம் இன்னும் டேட் ஓபனிங் டேட் என்ன சொல்லுங்க மேம் ஓகே டன் டன் சரி அப்புறம் என்ன படிச்சுட்டு இருந்தோம் எயிட்டீன் சிக்ஸ்டி ஒன்ல அலெக்சாண்டர் கம்மிங்ஹாம் இந்த சார்ல்ஸ் மேசன் எப்ப போய் இந்த கண்டுபிடிச்சாரு ஓகே அவரு கூட போன இன்னொருத்தர் வந்து அலெக்சாண்டர் பேர்ன்ஸ் இதெல்லாம் கான்செப்டுக்கு அப்புறம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இன்னொருத்தர் யார் போனாருன்னா அலெக்சாண்டர் பேர்ன்ஸ் இவர் வந்து எயிட்டீன் தேர்ட்டி ஒன் அவர் எயிட்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ் இவர் எயிட்டீன் தேர்ட்டி ஒன் ஓகே கிளியர் ஓகே ஸோ இப்போ என்ன ஐவிசி ஐவிசினா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்போ எயிட்டீன் சிக்ஸ்டி ஒன்ல அலெக்சாண்டர் கன்னிங்ஹம் டிஜியா இருக்காரு ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா எயிட்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ் எயிட்டீன் தேர்ட்டி ஒன்ல அலெக்சாண்டர் பேர்ன்ஸும் சார்ஸ் மேசனும் விசிட் பண்ணியிருக்காங்க எயிட்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ்ல லைன் போட்டிருக்காங்க ஓகே அப்போ எயிட்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ்ல லைன் போட்டதுக்கு அப்புறம் முன்னாடி இந்த அலெக்சாண்டர் கன்னிங்ஹம் இந்த இன்ஃபர்மேஷன் வந்திருக்குமா வந்திருக்காதா எயிட் அதே ஒரே பீரியட் தானே ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி பின்னாடி தான் இவர் இருந்திருக்காரு அப்போ இந்த இந்த மாதிரி இங்க பெரிய பெரிய போல்டர்ஸ் வந்திருக்குன்னு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும்ல இப்போ ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்னன்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹம் ஐவிசி விசிட் பண்ணாரா இல்லையா

ஆனா அதுக்கு பெரிய முக்கியத்துவம் அன்னைக்கு கொடுக்கல ஓகே அது ஒரு பெரிய விஷயம் அதை நம்ம கன்சிடர் பண்ணனும் அதை ரீசர்ச் பண்ணணும் அப்படிலாம் அவங்க யோசிக்கல எக்ஸ்கவேஷன் அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ரீசர்ச் ஆரம்பிச்சதெல்லாம் சார் ஜான் மார்ஷல் வந்ததுக்கு அப்புறம் தான் கிளியர் ஓகே டிஎன்பிசி படிக்கலாம் அப்படின்னு நாலு வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சிருப்பீங்க மூணு வருஷம் முன்னாடி யோசிச்சிருப்பீங்க ஆமா தானே வருஷனி அப்புறம் ரெண்டு மூணு தடவை விசிட் பண்ணிருப்பீங்க ஆ அதுக்கப்புறம் ஃபைனலா ஜான் மார்ஷல் மாதிரி வந்து படிப்பீங்க அதுதான் நெக்ஸ்ட் ரைட் ஐவிசி நம்ம எப்ப இருந்து ஸ்டார்ட் பண்றோம் இருந்து ஒரு சைட்டு இந்த ஐவிசி நம்ம எந்த பீரியடோட ரிலேட் பண்றோம் ஏஜோட ரிலேட் பண்றோம் இப்ப இதுக்கு முன்னாடி ஏதாவது நாகரிகம் இருந்திருக்குமா இருந்திருக்காதா இதுக்கு முன்னாடி எங்காவது மக்கள் வாழ்ந்திருப்பாங்களா வாழ்ந்திருக்க மாட்டாங்களா இருந்திருக்கும் நமக்கு தெரியல பட் பீப்புள் இருந்திருக்கலாம் ஸோ இதுக்கு முன்னாடி ஐவிசிக்கு ப்ரீ கல்சர் ஐவிசிக்கு முந்தைய காலத்தில் டிஸ்கவர் பண்ண ஒரு சைட் இட்ஸ் கால் மெஹர்கர் மெஹர்கர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மெஹர்கர் இது எந்த செவன் தௌசண்ட் பிசி அந்த டைம் லைனுக்கு நம்ம கனெக்ட் பண்ண முடியும் ஏழாயிரம் பிசியில சோ எந்த பீரியட் சொல்லலாம் பிரான்ஸ் ஏஜ் ஏஜ் சால்கோலித்திக் மெட்டல் ஏஜு நியோலித்திக் ஏஜ் புதிய கற்காலத்துக்கு சமமா ஒரு ஒரு சம காலத்துல ஒரு குட்டி கிராமமோ ஒரு குட்டி நகரமோ இருந்துருக்கு தட்ஸ் கால் மெஹர்கர் சைட் அதுக்கப்புறம் எந்த எவிடென்ஸ் எதையும் கண்டுபிடிக்க இல்ல அதுக்கப்புறம் டைரக்டா ஐவிசி கண்டுபிடிச்சோம் அதுக்கும் அதுக்குமே நாலாயிரம் பிசி டிஃபரன்ஸ் பட் நடுவில் என்னென்னமோ இருந்திருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹரப்பாவை எக்ஸ்கவேட் பண்ணது நைன்டீன் டுவெண்ட்டி ஒன் ஃபஸ்ட்டு ஹரப்பன் எக்ஸ்கவேஷன் இனி எல்லாமே ஃபேக்ட் தான் கான்செப்ட்ஸ் எல்லாம் புரிஞ்சிருச்சு இல்லை ஐவிசின்னா என்ன ஹரப்பானா என்ன மொழிஞ்சுதாரோ என்ன ஹிஸ்ட்ரி என்ன புரிஞ்சிருச்சு இல்லை இனி அந்த ஹரப்பாவில் என்னெல்லாம் கண்டுபிடிச்சோமோ அப்படியே ஃபேக்ட்ஸாக எழுதிக்கிட்டே போக வேண்டியதான் நைன்டீன் டுவெண்ட்டி ஒன் ஹரப்பா ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிச்சது எக்ஸ்கவேட்டட் பை தயாராம் சாக்னி ஹரப்பா எக்ஸ்கவேட்டட் பை தயாராம் சாகினி ஓகே இவர் யாரா இருந்திருப்பாரு ஆர்கியலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் ஓகே ஜான் மார்ஷல் டைரக்டர் ஜெனரல் அவரே போகமாட்டார் இல்ல ஓகே ஸோ ஹீ இஸ் த பர்சன் ஹூ ஆக்சுவலி எக்ஸ்கவேட்டர் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படிங்கிற டேர்ம் யாரு காயின் பண்ணா சாயினியா கண்டுபிடிக்கிறதெல்லாம் வேலை செய்யறவங்க கண்டுபிடிச்சாலும் பேர் வைக்கிறது டைரக்டர் ஜெனரல் தான் வைப்பாரு ஸோ ஜான் மார்ஷல் பேர் வச்சே சோறு போட்டேன் அந்த மாதிரி தான் எதுவுமே பண்ணலனாலும் டிஜி தான் பேர் வைப்பாரு ஸோ ஐ வி சிங் காயின்டு பை சார் ஜான் மார்ஷல் அப்போ இவர் தான் நைன்டீன் இருந்து டிஜியா இல்ல டிஜி ஆஃப் ஏஎஸ்ஐ இப்ப யாரு டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஏஎஸ்ஐ வித்யாவதி மேடம் இருந்தாங்க இப்போ மாறிட்டாங்களா அதெல்லாம் எங்கள் மேம் நியூஸ் பேப்பரில் பார்க்குறோம் நியூஸ் பேப்பரே படிக்க மாட்டோம் ஹூஸ் த டேரக்டர் ஜெனரல் நோ யாதுபீர் சிங் ராவத் வித்யாவதி ஐஏஎஸ் இருந்தாங்க அவங்க மாறிட்டாங்க யாதுபீர் சிங் ராவத் இவங்க தான் இப்போ பிரசன்ட் டிஜி இதுக்கு முன்னாடி டாக்டர் வித்யாவதி ஐஏஎஸ் ஃப்ரம் தமிழ்நாடு இந்த ஆர்கியோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் எந்த மினிஸ்ட்ரி கீழ வரும் இப்போ ஒரு கொஸ்டின் வருது எக்ஸாம்ல ஓகே ஆ கல்ச்சர் ஓகே ஒரு எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின் வருது ஓகே அது உங்களுக்கு சுத்தமாக தெரியாத கொஸ்டனாக இருக்கலாம் இதெல்லாம் நம்ம படிக்கவே மாட்டோம் எந்த மினிஸ்ட்ரி கீழே அப்படின்னு பட் கனெக்ட் பண்ண முடியும் எப்படி உங்களால் கனெக்ட் பண்ண முடியும்னா இந்த பழைய விஷயங்கள்லாம் தோண்டி எடுத்ததுனால நம்ம பண்பாடு நமக்கு தெரியுதா நம்ம கலாச்சாரம் நமக்கு தெரியுதா ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் கிட்டத்தட்ட கெஸ்ட் பண்ணிங்கன்னா நிறைய கொஷின்ஸுக்கு ஹிஸ்ட்ரியில் ஆன்சர் பண்ணலாம் ஓகே ஸோ இது எந்த பேரண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த டிபார்ட்மெண்ட் எந்த பேரண்ட் மினிஸ்ட்ரி கீழே வருதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் ஓகே அண்ட் இந்த ஹரப்பா சிவிலைசேஷன்ல என்ன கண்டுபிடிச்சாங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னா ஒரு டான்சிங் கேர்ள் நடனமாடும் மங்கையின் சிலை டான்சிங் கேர்ள் கேர்ள் டான்சிங் இந்த டான்சிங் கேர்ள் எதுல செஞ்சிருந்துச்சு எப்படி பிரான்ஸ் முதல்ல கண்டுபிடிச்சாங்க காப்பர் பிரான்ஸ் வந்து மொஹஞ்சதாரோல சோ டான்சிங் கர்ள் மேட் ஆஃப் காப்பர் ஒரு எஸ்கவேட்டெட் த ஃபர்ஸ்ட் டிஸ்கவர்ட் சைட் ஹரப்பா பை தயாராம் சாஹினி முதல் கண்டுபிடிக்கப்பட்ட நகரம் ஹரப்பாவில் ஒரு நடனமாடும் மங்கையின் சிலை காப்பர் காப்பர் வெங்கலம்மா செம்பா கரெக்டா பிரான்ஸ் தானே செம்பு இல்லையா பிரான்ஸ் வெங்கலம் காப்பர் செம்பா மீடம் தாமிர வர நிவர்த்திய செம்புதான் காப்பர் ஏஜ் என்ன சொல்லுவாங்க தமிழ்ல செம்பு காலம்னு சொல்ல மாட்டாங்களே செம்பு காலம் தானா கன்ஃபார்ம் நெருமலா செம்பு காலம் செம்பு காலம் எழுதி பிராக்கெட்ல நெருமலான்னு எழுதி வச்சுக்கோங்க நான் இல்ல சாரா ஓகே ஷேகர்னு எழுதி வச்சுக்கோங்க ஹிஸ்டரிக்கு நான் பொறுப்பு பிரான்ஸ் செம்பு காலத்துக்கு நான் பொறுப்பு இல்ல ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டிஸ்கவர்ட் சைட் மொஹஞ்சதாரோ மொஹஞ்சதாரோ டிஸ்கவர்ட் எக்ஸ்கவேட்டட் நைன்டீன் டுவெண்டி டூ அங்க தயாராம் சாகினி மாதிரி இங்க ஆர் டி பேனர்ஜி ஆர் டி பேனர்ஜி

ஆர்டி பேனர்ஜி கண்டுபிடிச்சதுல இதுதான் லார்ஜஸ்ட் சிட்டி மிகப்பெரிய நகரம் கண்டுபிடிச்சதுல இது பெரிய நகரம் லார்ஜஸ்ட் சிட்டி இங்க வந்து ஒரு நெல் களஞ்சியம் கிரானரி கிரானரினா நெல் களஞ்சியம் நெல் எல்லாம் தானிய களஞ்சியம் தானியங்கள்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம் அண்ட் ஒரு கிரேட் பார்க் பெரும் குளம் ஒரு கிரேட் பாத் பெரும் பெரிய குளம் ஒரு பெரிய குளம் குளிக்கிற இடம் அந்த மாதிரி ஓகே அதுக்கப்புறம் அமர்ந்த நிலையில இருக்கிற ஒரு ஆண் சிலை சீட்டட் அமர்ந்த நிலையில இருக்கிற ஒரு ஆண் சிலை சீட்டட் மேல் ஸ்டாச்சு எல்லாம் வச்சிருப்பாரு அந்த மேன் ஓகே உங்க ஸ்கூல் புக்ல பாத்தீங்கன்னா இமேஜ் இருக்கும் அதுக்கப்புறம் அகேன் ஒரு டான்சிங் கேர்ள் Give me one minute. <laughs> ओके सॉरी इन्हें ये दोनों कर सिया मोहनचे राइट डाउन मोहनचे दारो ना आरडी बैनर्जी लार्जेस्ट सिटी ग्रैंड सीटेड मेल स्टैचू एंड डांसिंग गर्ल मेड अप ऑफ ब्रॉन्स डांसिंग गर्ल मेड अप ऑफ ब्रॉन्स ओके हाँ ஆ இந்த நான் பத்தி ஒரு சின்ன ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணி ஸ்கூல் எக்ஸிபிஷன்ல பண்ணோம் நீங்க சொன்ன அந்த கிரேட் குட்டியா ஒரு சின்ன சின்ன வீடு மாதிரி எல்லாம் பண்ணி ரெடி பண்ணி வச்சு ஓகே நீ ஓகே ஓகே ஸ்கூல்ல ஐவிசி புரிஞ்சிருக்கேன் எனக்குலாம் ஐவிசினால் என்னன்னே புரியல ஏதோ கதை பேசுகிறாங்கன்னு நினச்சிட்டு விட்ருவேன் நான் இப்போ வாழ்றதே கஷ்டமா இருக்குது அப்போ வாழ்ந்தவன்லாம் யாரா படிக்கிறதுங்கிற மாதிரி ஆ ஓகே இதில் என்னென்னா இப்போ மொஹேஞ்சதாரோ தான் லார்ஜஸ்ட் சிட்டின்னு சொல்கிறோம் ஏன் ஆனால் இன்னைக்கு மொஹேஞ்சதாரோ நம்ம இருக்கா பாகிஸ்தான் போயிருச்சு அப்போது திஸ் இஸ் தி பிளேஸ் ஆஃப் ஐவிசி இதுதான் ஐவிசியோட பிளேஸ் அப்ப இதுல முக்காவாசி ஒரு கால்வாசி ஒரு அரைவாசி பாகிஸ்தான்ல இருக்கு இன்னைக்கு பேலன்ஸ் தான் இங்க இருக்கு ஓகே இங்க இப்ப இருக்கிற பார்ட்ஸ்ல எந்த சிட்டி பெருசுன்னா ராக்கி கர்ஹி இன் ஹரியானா ஒரிஜினலா மொத்த ஐவிசியில வி ஹவ் மொஹஞ்சதாரோ தான் பெருசு பட் இன்னைக்கு மொஹஞ்சதாரோ ஆஃப்டர் மூவ் டு ஆஃப்டர் பீங் மூவ் டு பாகிஸ்தான் இன்னைக்கு இங்க இருக்கிறதுல எது பெருசுன்னா ராக்கி கர்ஹி இன் ஹரியானா

அப்ரூவ்டு டு யுனெஸ்கோ ஓல்டு ஹெரிடேஜ் டிக்ளேர் பண்ணிருக்காங்க ஓகே சோ இந்த ஐவி சி அப்டிங்கறது தேர்ட்டீன் லேக் ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படின்னாலும் என்ன ஏரியா அப்படின்னா பார்டர் ஆஃப் ஐவிசி சோ இந்த நார்தர்ன் செட்டில்மெண்ட் வெஸ்ட் வந்து சுட்கா ஜெண்டர் வெஸ்ட்ல சுட்கா ஜெண்டர் சுட்கா ஜென்டர்ங்குறது தான் ஐவிசியோட பாடர் வெஸ்ட்ல நார்த்ல அப்கான் வரைக்கும் ஷார்ட் டுகாய் நார்த்ல இது அண்ட் வெஸ்ட் இது ஈஸ்ட்ல இட் வெஸ் டில் ஆலம்கீர்பூர் யூபி ஆலம்கீர்பூர் மஹாராஷ்டிரா தைமாபாத் மகாராஷ்டிரா சோ பாகிஸ்தான் குஜராத் ராஜஸ்தான் ஹரியானா இந்த நாலு இடம் தான் மேஜர் ஏரியாவா உள்ள இருந்துச்சு பாகிஸ்தான் குஜராத் ஹரியானா ராஜஸ்தான்

పాకిస్తాను కు బ బార్డర్ ఇది ఐవి అన్నికి గురాత్ రాజస్థాన్ హయాణా పిస్త புரியுதுங்களா அந்த தேர்டீன் லேக்ஸ் கிலோமீட்டர் எங்க இருந்துச்சுன்னு பாகிஸ்தான் குஜராத் ராஜஸ்தான் ஹரியானா பஞ்சாப் பின்னாடி பிரிஞ்சது ஆல்மோஸ்ட் இந்த ஏரியா ஃபுல்லா இதுதான் எனக்கு ஐவிசி எஸ் not clear இங்க தான் மிடில் ஈஸ்ட் இந்த பகுதி தான் வேர்ல்டில் இப்படி கவர் ஆகும் ஓகே இப்போ இங்க வந்து ஐவிசி எஸ் டன் சைனா எங்க இருக்கு எங்க இருக்கு சைனா இங்கயா இங்க போடலாமா இங்க போடலாமா அப்புறம் பின்னாடி ஓகே சம்வேர் திஸ் சைடு குளோபு சுத்திக்கலாம் தான் ஹவாங் ஹோ வேலியில சைனா சிவிலைசேஷன் ரெண்டும் ஒரே டைம் ஓகே மெசபட்டோமியா இந்த இடத்துல இன்னொன்னு என்ன படிச்சோம் மெசபட்டோமியாக்கு அப்புறம் ஈஜிப்ட் ஈஜிப்ட் இந்த இடத்துல இதுதான் சமகாலத்துல நாள் இருந்தது ஓகே டன் நெக்ஸ்ட் ரைட் டவுன் என்ன எழுதணும் பார்டர் இருக்கோம் மேஜர் அர்பன் சென்டர்ஸ் ஆஃப் ஐபிசி முக்கியமான நகரங்கள் இந்து சிந்து சமவெளி நாகரிகத்தின் முக்கியமான நவ நகரங்கள் ஹரப்பா மொஹஞ்சதாரோ தொலவீரா தொல வீரா தொலவீரா அப்புறம் ராக்கி கர்ஹி அதுக்கப்புறம் சுட்கா செண்டர் ஆல்சோ சுட்கா செண்டர் ஆல்ரெடி எழுதியிருக்கோம்ல சுட்கா செண்டர் சுட்கா செண்டர்

இதில் ஃபர்ஸ்ட் கிளாஸே ரஷ் பண்ணுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை வி ஹவ் இனஃப் டைம் ஸோ இது வரைக்கும் எனி எவ்ரி திங் இஸ் கிளியர் பேசிக்கலாக என்னென்னா ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சரும் ஜாக்ரஃபியும் பேரலாக போக போது அன்னன்னைக்கு என்ன படிக்கிறமோ அது அன்னிக்கி ப்ளீஸ் ஃபினிஷ் இட் ஆஃப் ஐ டோன்ட் மைண்ட் ஃபினிஷிங் ஏர்லி ஐ டோன்ட் மைண்ட் கோயிங் ஸ்லோ ரெண்டுமே பிரச்சனை இல்லை டுவல்த் கிளாஸுங்கிறது ஃபோர்ட்டீன் க்ளாஸ் போய்க்கலாம் ஃபோர்டீங்கிறது ஃபிஃப்டீன் கிளாஸ் கூட போய்க்கலாம் கான்செப்ட் ப்ராப்ளமே கிடையாது ப்ரொவைடட் க்ளாஸ் நோட்ஸும் ஸ்கூல் புக்கும் சேர்ந்து படிக்கணும் ஓகே நாளைக்கு வில் ஹாவ் ஃபுல் கிளாஸ் பட் ஃபஸ்ட் நாள் ஐ டோன்ட் ஒன் டு ரஷ் நாளைக்கு ஃபுல் கிளாஸ் இருக்கும் ஸோ டூ ஹார்ஸில் ஒரு அஞ்சு பேஜ் ஆறு பேஜ் ஃபுல் ஃபேக்ட் டேட்டாவும் இருக்கும் ஐவிசி நாளைக்கு முடிச்சுருவோம் ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்களும் ஐவிசி ஸ்கூல் புக்கில் படிச்சிடணும் ரெண்டு சப்ஜெக்ட் பேரலாக போகுது பட் டூ சப்ஜெக்ட்ஸ் நீங்களும் பேரலாக கொண்டு போனீங்கன்னா வித் ஃபிஃப்டீன் டேஸ் டூ சப்ஜெக்ட்ஸில் டான் ஆகிடலாம் யூஸ்வலாக நடக்காது இருபது நாள் ஆக ஒரு சப்ஜெக்ட் முடியறக்கே பட் இந்த தடவை ஃபார்ச்சுனேட்டோ அன்ஃபார்ச்சுனேட்டோ கஷ்டமோ நஷ்டமோ பதினஞ்சு நாள் வேலை செஞ்சால் ரெண்டு சப்ஜெக்ட் முடிஞ்சிடும் ஓகே எல்லாமே எவ்ரி திங் இஸ் மைண்ட் நோ கடைசி அடுத்து போன இருபது கிளாஸாக மெதுவாக பாலிட்டி மட்டும் பாடிட்டு இருந்தேன் ஐயா இப்போது ரெண்டு சப்ஜெக்ட் ஒட்டுக்காக பாடணும் பட் ஓகே பதினஞ்சு நாள் பாடினா ரெண்டு சப்ஜெக்ட் முடிஞ்சிரும் பதினஞ்சு நாள் படித்தீங்கன்னா ரெண்டு சப்ஜெக்ட் முடிஞ்சிடும் ஸோ தட்ஸ் த மைண்ட் செட் தான் ஸோ கூடவே கூடவே படிங்க நம்ம என்ன பண்ண போறோம்னா ரெண்டு சப்ஜெக்ட் முடிக்க போகிறோம் பதினஞ்சு நாள் இப்போ ஸ்லோவாக தான் போவோம் கான்செப்சுவல் கிளாரிட்டியோட தான் போவோம் அன்னன்னைக்கு ரிவைஸ் பண்ணுவோம் ஒரு டாபிக் முடிஞ்சால் ரிவைஸ் பண்ணுவோம் ஒரு டாபிக் முடிஞ்சோன்னா பழைய கொஷன்ஸும் பார்ப்போம் ஓகே எல்லாமே என்னோட சைட் நான் பார்த்துட்டே போகிறேன் நீங்களும் என்னோட பேஸில் கூடவே வந்துடுங்க ஃபைன் தன் ஸோ ஃபார் நவு ஹிஸ்டரியில் வில் ஸ்டாப் யூயர் நாளைக்கு வந்து ஐவிசியோட யூனிக் ஃபீச்சர்ஸ் என்ன என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருந்துச்சு ஐவிசியில் அதெல்லாம் பார்த்தா ஐவிசி முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் பழைய கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணால் நாளைக்கு ஐவிசி முடிச்சிடும் கூடவே முடிச்சுங்க நீங்களும் முடிச்சிடலாம் ஐவிசிந்து ரெண்டு கொஸ்டின் வரும் விட்பி ஏபிள் டு ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி கொஸ்டின் வரும் ஐவிசியில் அப்படின்னா நாளைக்கு அல்பிட்டு அந்த ஸ்க்ரீன் பணியாளர் குடியிருப்பு கண்டுபிடிக்கப்பட்ட சிந்து சமவெளி நாகரீகம் எது அப்போ நம்ம யூனிக் ஃபீச்சர்ஸ் எழுதும் போதே ஒரு பணியாளர் குடியிருப்பு அப்படின்னு ஒன்று ஹரப்பால இருந்துச்சு அப்படின்னு யூனிக் ஃபீச்சர்ல எழுதியிருப்போம் அப்போ ஆன்சர் ஹரப்பா அவ்வளோதான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஓகே இந்த மொத்த சிந்து சமவெளி நாகரிகத்தில் சிந்து சமவெளி நாகரீகத்தில் வாழ்ந்த மக்களுக்கு குதிரை அப்படிங்கிற விஷயமே தெரியாது ஓகே அவங்களுக்கு ஐஎன் தெரியுமா அவங்க காப்பர் பிரான்சேஜ்லயே வாழ்ந்துட்டு போயிட்டாங்க அயன்ங்கிறது பின்னாடி கண்டுபிடிக்கப்பட்டது அப்போ சிந்து சமவெளியின் நாகரிக மக்களுக்கு இரண்டு விஷயங்கள் பற்றின அறிவே இல்லை அதை பத்தின அறிமுகமே இல்லைன்னா ஒன்னு ஹார்ஸ் அயன்ஸ் இயர் கொஸ்டின் என்ன இருக்குன்னா பிக் த ஆர்ட் ஒன் அவுட் எதுலாம் வந்து தெரியல அப்ப வந்து சிந்து சமவெளி மக்கள் இரும்பு மற்றும் குதையை அறிந்திருக்கவில்லை அவ்வளவுதான் கொஸ்டின்ஸ் வந்து கம்ப்ளீட்டா இப்படிதான் வரும் ஐவிசி பொறுத்த வரைக்கும் ஆல் ஃபேக்ட் ஸ் படிக்கும்போது எல்லா கொஸ்டின்ஸுமே நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் இன்னைக்கு கான்செப்ட்லர் ஹூ அமங் த விச் அமங் டு டிஸ்கவர் த்ரேசஸ் ஆஃப் ஹரப்பன் சிவிலைசேஷன் ஹரப்பன் நாகரிகத்தின் தடயங்களை முதலில் கண்டறிந்த அறிஞர் யார் ஓகே ஆப்ஷன்ஸ் இருக்கு மாட்டிம வீலர் ஆடி பேனர்ஜி அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் தயாராம் சாகனி முதல்ல முதல்ல கண்டறிஞ்சவர் வந்தவர் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் ஆனா அது அதுதான் இதுன்னு அவருக்கு தெரியல பட் சம்ஹவ் அதை பார்த்தவர் முதல்ல அவர் தான்

சேரும் நீங்களும் தப்பு தாமிரம் தான் காப்பருக்கு வந்து டிஎன்பிசி கொஸ்டின்ல தாமிரம்னு இருக்கு மேபி செம்பூஸ் ஆல்சோ காப்பரா இருக்கலாம் டிஎன்பிசி கொஸ்டின்ல தாமிரம் கொடுத்துருக்காங்க வேணாம் எழுதிக்கோங்க தயவு செய்து என்னோட சேர்ந்து படிச்சிருங்க பின்னாடி எல்லாம் திருப்பி படிக்கவே முடியாது ஹிஸ்டரியன் கல்ச்சர் இப்படி ஏதோ ஒரு மோட்டிவேஷன் வரும் இந்த ஆர்டிகல் அந்த ஆர்டிகல்னு படிச்சிடலாம் ஹிஸ்டரியெல்லாம் ஒரு தடவை மூடி வச்சுட்டா திருப்பி எடுக்கிறதுக்கு மோட்டிவேஷனே இருக்காது

சரிங்க மத்தியானம் பார்க்கலாம் எது எதோ சுற்றுலாம் கண்டினியூஸா நாளைக்கு கிளாஸ் இருக்கு வென்ஸ்டே கிளாஸ் இருக்கு தேர்ஸ்டே உள் ஹாவ் டெஸ்ட் ஒரு நாள் கிளாஸ் இல்லை அப்புறம் சாட்டர்டே சண்டே டெஸ்ட் நாளைக்கு ஐவிசி முடிஞ்சோன்னு ஐவிசி டெஸ்ட் இருக்கும் படிச்சுக்கோங்க புரியல மறுபடியும் ஃபர்ஸ்ட்லன்னு சொல்லுங்க எத்திக்ஸ் புக்கில் ஐவிசி ஒரு டாபிக் இருக்குது அது கவர் பண்ணுமான்னு கேட்குறீங்களா நீங்கள் ஐவிசி எங்கேருந்து படிப்பீங்க இன்னைக்கு ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் கம்பைண்டு மெட்டீரியல் ஆஃப் சிக்ஷா அனுப்புவாங்க அதை மட்டும் படிங்க ஓகே இன்னைக்கு ஹிஸ்ட்ரியும் ஜாகிரபியும் அனுப்புவாங்க அதுல ஐவிசிக்கு ஒரு இருபது பேஜ் இருக்கும்னா அந்த இருபது பேஜ்ல என்ன இருக்கோ அது மட்டும் படிங்க படிங்கஸ்ல இருக்கிறது எதாவது வேணும்னா ஆட் பண்ணிருப்போம் அதை படிச்சுட்டு கிளாஸ் நோட்ஸ் படிங்க நீங்க போய் புக்கெல்லாம் தேடவே வேண்டாம் நீங்க மறுபடியும் போய் ஐவிசி எக்ஸ்கவேன் மாதிரிலாம் ஒண்ணு படிச்சு எத்திக்ஸ் சேர்த்து சேத்தாமெல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம் நம்புவோம் ஓகே ஏதாவது டவுட் இருக்கா வேற ஐம் ஜஸ்ட் ஸ்டார்டிங் அவ்வளவுதான் ரொம்ப பொறுமையா தான் போவோம் ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் தினம் கிளாஸ் இருக்கு ரெண்டு கிளாஸ் இருக்கு எல்லாமே எனக்கு தெரியும் ஸோ ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஹவு யூ ஃபீலுங்கிறதுனால ரொம்ப தான் மெதுவாக தான் போவேன் தூங்குறவங்க தூங்கலாம் படிக்கிறவங்க படிக்கலாம் அந்த மாதிரி தான் போகும் ஸோ அதனால நீங்க ஜஸ்ட் கம் அலாங் வித் மீடன் கிளியர் வேணுங்கும் போது பத்தரை டு பன்னெண்டரைக்கு பதில் ஒன்னு ஆக்கிக்கலாம் ஏதாவது ஒரு டாபிக் முடிக்கணும்னா டூ தேர்ட்டி டு ஃபோர் தேர்ட்டி இருக்கிறது வேணுங்கும் போது ஃபைவ் பாலிட்டிக் பண்ண மாதிரி ஒரு அரை மணி நேரம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அது வந்து இந்த சப்ஜெக்ட் அந்த டாபிக் டிஸ் டிமாண்ட்ஸ் அதை நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு அது கோயின் அ வெரி ஸ்மால் பேஸ் பூசா படிக்கிறவங்க பல சர்வைஸ் பண்றவங்க யாரா இருந்தாலும் உங்க ரொட்டீன் அது தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கிளியர் எஸ் எனி டவுட் ஆன்லைன் நோ டவுட்ஸ் ஓகே படிப்பது மிக முக்கியம் கூடவே படிச்சிருங்க ஆ பால்ட்டில இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் டெஸ்ட் ஆமா இருக்கலாம். இல்ல அதுக்கு எனக்கு இன்ஃபர்மேஷன் குடுவீங்களா இல்ல டவுட்டா கேக்குறீங்களா? இல்ல 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 அது இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு எக்ஸாம் அனுப்புறாங்க. அனுப்புவாங்க ஆபீஸ்ல இருந்து அனுப்புவாங்க. உங்களுக்கு என்னைக்கு நான் சொன்னனோ அன்னைக்கு அவங்களுக்கும் சொல்லிட்டேன் அனுப்பிச்சிருவாங்க. ஓகே. டெஸ்ட் தெரிந்ததக்கப்புறம் கிளிக்னு ஒரு போட்டோ சவுண்ட் வந்திருக்குமே. வந்துச்சா? நிறைய பேர் என்கிட்ட கேப்பாங்க கவனிக்கலையா when i write it அத உடனே click பண்ணி i'll send it to people they will send as per அது okay. போகும் okay. as per இது போகும் ஓகே யூனிட் 9ல இருந்து ரெண்டு மூணு டாபிக் வந்து அவர் அன்னைக்கு உங்களுக்கு ரெக்கார்டிங் சொன்னாரு மேம் சார் மேம் ஓகே படிக்கணுமா வேணும் வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் ஐ திங்க் நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீ நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீயா எயிட்டி சிக்ஸா நிர்மலா பழைய நோட்ஸ் எழுதியிருக்கமா இயர் இல்லையா ரெட் ஃபோர்ட் தான் அப்போ எயிட்டி சிக்ஸ் நினைக்கிறேன் ரெட் ஃபோர்ட்டுமே டிக்ளேர் பண்ணாங்க நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் பின்னாடி டெல்லி சுல்தான் படிக்கும் போது படிச்சுக்கலாம் இப்போ நைன்டி ஓகே ஸோ வீல் வைண்ட் அப் டூ தேர்ட்டிக்கு ஜியாகிரபி ஸ்டார்ட் பண்ணலாமா ஓகே டென்ஷன் ஆகாம ஸ்ட்ரெஸ் ஆகாம படிங்க அதான் ரொம்ப முக்கியம் ஐயோ அதை படிக்கணுமே இதை படிக்கணுமே அப்படின்னு நினைச்சா எதுவுமே படிக்க முடியாது ஆனால் பொறுமையா மூவிங் ஒன் பேஜ் அட் அ டைம் ஒன் திங் அட் அ டைம் ஸ்லோவா பண்ணா பண்ணலாம் okay don't get stressed um, நீங்க இப்ப சொன்னது வந்து 1980 வந்து ராக்கி கர்கி இல்ல இல்ல மோகஞ்சதாரோ 1980 தான் ஓகே நான் பாலிடி கிளாஸ்ல லாஸ்ட் பிடிஎஃப் சென்ட் பண்ணி சொல்லிருந்தேன் வுமன் சென்ட்ரிக் ஆக்ஸ் ஆமா அந்த பிடிஎஃப் மட்டும் நான் கொடுக்கல ஐ கிவ் இட் இந்த டெஸ்ட் வரும்போது வந்துரும் சரிங்களா அவ்வளவுதானா வேற ஏதாவது டவுட்